சுஷியா, குருஜி, ஏன் சிரிக்கிறாய்? நீங்க சிரிச்சீங்க நானும் சிரிச்சேன். சுஷியா, குருஜி, பல்லாண்டுகளாக கஷ்டப்பட்டோம் அல்லவா? அது ஏன் கேக்குறீங்க? வேளா வேளைக்கு சாப்பாடு, காலாகாலத்துல தூக்கம் இல்லாம என் உடம்பே போச்சு. பார், பட்ட பாட்டிற்கு பரிசு, அனுபவித்த கஷ்டத்திற்கு வெற்றி. நிஜமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நினைத்ததை செய்யக்கூடிய, கேட்டதை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள மகான் நான். ஏன் சிரித்தாய்? என்ன கேட்டமா, நாம இருக்கிற இடமும் பாலடைஞ்ச போக, உங்க கையில் இருக்கிற ஓட்ட விளக்கு என்னென்னமோ சொல்றீங்களே. ஓட்டை விளக்காய் இது. நான் தீபத்தின் அடிமை, உத்தரவிடுங்கள். பயங்கொள்ளி, நீ தீபபூதம், நம்முடைய முதல் கட்டளை. குருஜி, முதல்ல அந்த குட்டிச்சாட்டான தொலை சொல்லுங்க. அடே முட்டாள், என்னங்க? இந்த பூதம் நம்முடைய அடிமை, சொன்னதை செய்யும் நாய்க்குட்டி. பயப்படாதே, வா. ஏ திருகுலம், இந்த குகையை சுற்றி மனோகரமான மாளிகை ஒன்று மனோவேகத்தில் அமைக்க வேண்டும். ஆக்ஞை. குருஜி, எப்படி கட்டடம்? பச்சரிசி பாயாத மாதிரி பரமானந்தமா இருக்கு. சீ, சாப்பாட்டு சத்திரம். என்ன சொல்லு? மாளிகை என்னமோ பிரம்மாண்டமா தான் இருக்கு, ஆனா லட்சுமி கடை இல்லையே. அதற்கு என்ன செய்ய வேணும்? உங்களுக்கோ கல்யாணம் ஆகல, நானும் பிரம்மச்சாரி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஜோடி அமைஞ்சிட்டா அப்படி ஒரு மாதிரியா நிம்மதியா காலத்தை தள்ளிக்கிட்டே போயிடலாம். முட்டை,
இதற்குத்தானே படாத பாடுகள் பட்டு கிடைக்காத சக்தியை பெற்றோம். ரிஷியா, உலகத்திலேயே மிகச் சிறந்த அழகி எனக்கு மனைவியாக போகிறாள். குருதேவ், எனக்கு அழகு கூட வேண்டாம், ஒரு பொண்டாட்டி இருந்தா போறோம். ஏ தீபபூதம், அரண்மனை நிறைய அழகிகள் வேண்டும், கொண்டு வந்து தள்ளு. குருஜி, சொல்லுங்க, இன்னும் பாப்போம். மன்னிக்க வேண்டும், நான் என்று எண்ணினேன்,
மானுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத பிராணியா நீங்கள்? கையில் பலமான காயமும் உங்களுக்கு பட்டால் தெரியும். கொஞ்சம் பொறுங்கள், இதோ வந்துவிட்டேன். மான் பேரை சொல்லி மனுஷ வேட்டைக்கு இப்படி எத்தனை பேரமா புறப்பட்டு இருக்கீங்க? மகாராணி இங்க எப்படி வந்தது? ஓஹோ, மகாராணியா அது? இது என்ன கையில்? உங்க மகாராணி மானுக்கு குறி வச்ச லட்சணம். பால் கிண்ணத்தை பார்த்து விழுந்தது. நல்லா, இவரை நேரா அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லை நல்லா, பத்திரமாக வீடு சேர்த்து விடு. அதுவும் சார்தான் கேத்துற. ஏயா, யோ, கையில பலமான காயமா? மகாராணி அடித்ததாயிட்டு மனமோகனமா இருக்கிறது. இருக்க இல்லை, மறந்து விட்டு. என்னங்க அதோ வசந்த கையில தானுங்களே இருக்கு. ஆமா ஆமா, என்கிட்டதான் இருக்கு. வாங்க. யோ ஓ யோ, பேரு கேட்டால் நானும் ஆளு கேட்டாபல நடந்துக்குவேன்ல. இருக்க வேண்டும். நல்லா, ராஜகுமாரி அடிக்கடி வேட்டைக்கு வருது உண்டா? வா உண்டுங்க. எப்பவும் மிருக வேட்டைக்கு தான் வருவாங்க, இன்னைக்குதான் மனித வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ராஜகுமாரி இங்கேதான் வருவதா? அதுலதான் இருக்கு விஷயம். என்ன வேட்டைக்கு எங்கே போறது, எதுக்கு போறது, எப்ப போறது, எப்படி போறது, எல்லாம் இவர் தான். ராஜகுமாரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணமா? கல்யாணமே வேண்டாம் முன்னிட்டாங்க. ஏன், கல்யாணம் என்றால் பிடிக்காதோ? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அவரை பிடிக்கல. அது யார் நல்லா? அவர் தாங்க ஆளகாலரு. அவ்வளவு பொல்லாதவனா அந்த ஆளகாலன்? அதை ஏன் கேக்குறீங்க? அவர் படுத்துற அவசையில ஆண்களையே வெறுத்துட்டாங்க. அப்படியானால் மகாராஜாவிற்கு பிறகு நாட்டை ஆள்வது அவங்களேதான். அல்லிராஜி நடத்த போறாங்க, அதுக்காகத்தான் இந்த வில் வித வேல் வித எல்லாம். அது சரி, ஆலகாலனை பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரையாவது? அவர் விட்டாதானுங்களே. எப்படியாவது மகாராஜாவை சரிப்படுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க மகாராஜா இருக்காருங்களே, அவர் ஒரு பெரிய முகஸ்துதி பிரியருங்க. இவனும் காக்கா பிடிக்கிறதுல கை சேர்ந்தவன், எப்ப பார்த்தாலும் ராசா பக்கத்திலேயே இருந்துகிட்டு. ஆலகாலரே, நமது ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? ராமராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள். மக்களுக்கு என்னிடத்தில் அசைக்க முடியாத நம் அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களை அரிச்சந்திர மகாராஜாவின் அடுத்த அவதாரம் என்று கருதுகிறார்கள். நமது புஜபல பராக்கிரமத்தை பற்றி பீமசேனனை கூப்பிடுகிறார்கள். சரியாக சொன்னீர் ஆலகாலரே. உண்மை உணரும் உத்தவர் என்றால் அது நீர்தான். ஆனால் ஒரு விஷயத்தில். எந்த விஷயத்தில்? அரசகுமாரியின் அல்லி தர்பார் பிடிக்கவில்லை என்று. என்ன சொல்கிறீர்? நான் சொல்லவில்லை, நாட்டில் பேச்சு நடக்கிறது. சாந்த சுரூபியான தங்களுக்கு இப்படி சண்ட பிரசண்டமான ஒரு மகன் இருப்பது சரியில்லை. சரியில்லைதான். மேலும் ராஜகுமாரி தனியாக வேட்டைக்கு செல்வது
ராஜாங்கத்திற்கு பெருத்த அவமானம். அவமானம் தான். பருவமடைந்த பெண்கள் பாதுகாப்பின் அளவிலால் பல விபரீதங்கள் ஏற்படலாம். ஏற்படலாம். அழகாலதே, அதை நீரல்லவா கவனிக்க வேண்டும். நான் கவனிப்பதா? ஆம். அரசகுமாரிக்கு நீர் எதிர்கால நாயகன், வேறு யார் கவனிப்பது? இது பெரிய வேலை மகாராஜா. உம்போன்ற அறிவாளிகளுக்கா? தைரியமாக. இந்த வேட்டையை என்றுமே மறக்க மாட்டீர்களே. ஏன் வசந்தா? மாலுக்கு குறி வைத்து மனிதனையே அடித்து விட்டீர்களே. குறும்பு கறி நல்ல அழகு, கம்பீரமான தோற்றம். விஷமத்தை நிறுத்த மாட்டேன். தாங்கள் குறி வைத்தீர்களே, அந்த மானை சொன்னேன் அம்மா. அவருக்கு உண்மையாகவே என்ன வசந்தா? கையில நல்ல காயம். அவர் என்ன நினைத்திருப்பாரடி? பூவை பார்த்து பொன் வண்டு என்னம்மா நினைக்கும்? கேலி செய்கிறாயா? கேள்விக்கு பதில் சொன்னேன். அவர் மல்லிகை படர்வதற்கேற்ற கொம்பு. அம்மா, பாலகாலர் வந்திருக்கிறார், தனியாய் பார்க்க வேண்டுமா? வரச்சொல். ரசமான கட்டத்தில் ராட்சச பிரவேசம். சமயம் சரியில்லை போல் இருக்கிறது. அது முன்னமே தெரிந்திருக்க வேண்டும். வந்த விஷயம் ஒன்றுமில்லை. அப்போது இங்கு வர வேண்டியதும் இல்லை. அரசர் என்னை அனுப்பினார். அவரே வந்திருக்கலாம். ஏன், என் வர உனக்கு பிடிக்கவில்லையோ? அது சொல்லாமல் தெரிய வேண்டும். சரி, அப்பாவுக்கு உன் போக்கு பிடிக்கவில்லை. ராஜகுமாரி தனியாக வேட்டைக்கு செல்வது? தோழிகளும் கூடத்தான் வருகிறார்கள். அதை பற்றி ஆலகாலருக்கு என்ன அக்கறை? ராஜகுமாரியின் சுகதுக்கங்களில் எனக்கும் பங்குண்டு. பகற்கனவு. ஆலகாலம் நினைத்தால் கனவும் நினைவாகும். மல்லிகா கேள், இன்று நேற்றல்ல, அறிவறிந்த பருவம் முதல் உன்னை ஆராதித்து வருகிறேன். பூர்ணமயமான உன் அழகில் சொக்கி சாகிறேன். உன்னை பட்ட மகிழ்ச்சியாக பக்கத்தில் வைத்து பார்க்க துடிதுடிக்கிறேன். மல்லிகா, எட்டாத பணம் தான். வெட்டாத கத்தியல்ல ஆலகாலம். வைர கத்தியாகவே இருக்கலாம், அதற்காக வயிற்றில் குத்திக் கொள்ள மாட்டேன். அம்மா, நல்லா வந்துவிட்டான். நீர் போகலாம். நல்லா அவரை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவர் கல்யாணம் ஆயிட்டதா? வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தாங்க. அந்த பெண் அவங்க அம்மா. நீ வரும்போது அவர் எதுவும் சொன்னாரா? ஓ, சொன்னார் சொன்னார். நாலஞ்சு தரம் திருப்பி திருப்பி சொன்னார். என்ன? நல்லா இருந்து சாப்பிட்டு போன்னு சொன்னார். அம்மா, தாயும் பிள்ளையும் பசுவும் கண்ணும் போல, தாய் சொல்றதை தட்டவே மாட்டார். தாய் சொன்னதை இதுவரைக்கும் தட்டினதில்லை, இனிமேலும் தட்டாரு. சுகுமார், பெரிய இடத்து சாவகாசம், என்னைக்கு ஆபத்தப்பா? அதிலும் அவள் ராஜகுமாரி. இன்னைக்கு ராஜகுமாரி, நாளைக்கு மகாராணி. அரண்மனையில உள்ளவங்க சாதாரண மனுஷால் அல்லப்பா, பயங்கர ஜந்துக்கள். என்னம்மா இப்படி சொல்ற? ராஜகுமாரி உன்ன போலத்தான் இருக்கா? உன்ன போலத்தான் அன்போடு பேசுற? அம்மா, ராஜகுமாரி பச்சளைய வச்சு கட்டுற போது எரிச்சல் எடுத்துடாப்பா. ஓமா, பனி கட்டி வச்ச மாதிரி உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்ததுமா. சுகுமார், தேடு கொடுத்தல் தேன் இருக்குன்னு நினைக்காத. அரச வர்க்கமே அகங்கார வர்க்கம், அவர்களோட பழகிறது அளவோடு முறையோடு பழகணும்பா. சரிம்மா, இனிமே ராஜகுமாரியோட முறையோட பழகிறேன். முறையோட பழகிறியா? முட்டாள்தான் பேசாத சுகுமார். சொல்றத கொஞ்சம் கேளுமா. ராஜகுமாரி பச்சளை வச்சு கட்டினா பாரு, விறு 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 விறுன்னு குணமாகிட்டே வருது. அதனால வைத்தியர்கிட்ட போற முறையில ராஜகுமார்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரிதானே? சரின்னு சொல்லுமா. குருஜி, இன்றைய பொழுதுபோக்கு
இந்தியா தேசத்துல தமிழ் இசை சொல்லுவாங்களே அத நன்றா கேட்போம். கேட்போம். எப்படி சங்கீதம்? சக்கரப்புகள் மாதிரி ஒரே இனிப்பு. ஆனா என்ன, இந்த பாட்டோட ஒருத்தர் ஆடினா ஒருவர் என்ன இருவர் ஆடட்டும். ஆடட்டும். எப்படி ஆட்டம்? ஆட்டம் நல்லதா இருக்கு. ஆனா அஞ்சாறு பேர் சேர்ந்து ஆடினா அப்படியே ஆடட்டும். சரி ஆடட்டும். குருஜி, மனதிற்கு ஒன்றும் திருப்தியாக இல்லையே. அத நானும் நினைச்சேன், நீங்களும் சொன்னீங்க. சரி, இனி பெண் தேடும் வேலைக்கு நாமே புறப்படுவோம். சரி புறப்படுவோம். ஆத்தோர எம்மா இருக்கு மரத்தோப்புக்குள்ளே. அஞ்சல அஞ்சல, வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னடி வர்றதுக்கு முன்னால வல்லுன்னு விழுகிற மனுஷன் வெளியே போயிட்டு வந்தான்னா அவங்க கிட்ட ஒரு அன்பு பிரியம் சந்தோஷம் ஆதரவா இருக்கிறது இல்ல? அப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தான் அரண்மனையில இருக்காங்களே. என்ன வச்சு குடுத்தல நடத்துறது? வெளிய சொன்னா வெக்க கேடுதான். சொல்லாத. சொல்லாம இருக்க முடியலையே. அப்ப சொல்லு. நான் என்னத்த சொல்லி அழுகாது? இப்பவே ஏண்டி அழுகிற? நான் போனதுக்கு அப்புறமா அழு. அப்படி போயிட்டாதான் ஒரே நாள்ல அழுது தீத்துடுவேன். உங்களை கட்டிக்கிட்டு நித்தமெல்லாம் அழ வேண்டி இருக்கு. என்னடி ஒண்ணுக்கு நாளா இழுத்து பேசிக்கிட்டே இருக்க? நாக்க அறுத்துடுவேன். அறுக்க வர்ற கைய முறிச்சிடுவேன். முறிப்பிய
ரெண்டனை எப்படி தெரியுமா? வாப்பா, ஏது உன்னை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்க. என்னமோ அடிதடி மாதிரி சத்தம் கேட்டுது. அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம ராஜகுமாரி நதைக்கும் வேட்டைக்கு போறாள்ல. ஆமா, அத பாத்துட்டு நம்ம வீட்லயும் வேட்டைக்கு போகணுமா? கத்திய எடுக்க தெரியாம எடுக்கிறா, வைக்க தெரியாம வைக்கிறா, போட தெரியாம வேற போடுறா, உயிரியே வாங்கிடுறா. போ, இவ்வளவுதானா? வேற என்ன? அப்ப நான் வர்றேன். ஏ இதப்பா, நானு வர்றேன், எனக்கு வேலை இருக்கு, போலாம். போ போ, போயிட்டு வா, உனக்கு வைக்கிறேன் வேலை. ஓம் நமோ பகவதே ஐம் ஸ்ரீம் ஆம் ஹம் ஹம் நம வசி வசி. பொண்ண கூட்டிட்டு போய் எருமச்சாணியை கரைச்சி தலையில ஊத்தி குடுமைய ஒரு சான் வெட்டி ரெண்டு நாளைக்கு பட்டி போடணும். ஐயா, உங்க குருவுக்கு என்னென்ன தெரியும்? அவருக்கு எது தெரியாதுன்னு எனக்கே தெரியாது. பக்தியும் செய்வாரா? அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு மருந்து கொடுப்பாரா, மந்திரம் பண்ணுவாரா? மருந்து விஷயமானா நான் செய்வேன், மந்திர விஷயமானா அவர் செய்வார். உனக்கு எது வேணும்? அப்படின்னா உங்க கைனால கொஞ்சம் மருந்தே கொடுங்க. விஷயா, குருதேவ் மாத்திரை கொடு. இத கொண்டு போய் பால்ல போட்டு கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷம், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். விஷயா, குருதேவ் கண்ணுக்கு பிடித்ததாக ஒன்றையும் காணோமே. சுந்தா வந்து விடுவார். வந்து விடுவாரா? அதோ காயம் எப்படி இருக்கிறது? மாயமாக மறைகிறது. ராஜகுமாரியின் கைப்பட்டதிலிருந்து. அம்மா, இந்த பச்சிலி வீசிடட்டுமா? ஏன் வசந்தா, உங்கள் கைப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் காயமும் மாறிக்கொண்டே போகும் அல்லவா? பொறும்பு பேசுவது. அவளுக்கு பிறவைக்கணும், அதை கொடிப்பிடி. வசந்தா, புஷ்பம் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லவா? பக்கத்தில் திவ்யமான ஒரு நந்தவனம் இருக்கிறதா? சரி சரி, போயிடுகிறேன். அரசகுமாரிக்கு ஆண்களை பிடிக்காது என்று கேள்வி. அநேகமாய் அப்படித்தான். அப்படி என்றால்? சிலரை பிடிக்கும். மகாராஜாவிற்கு பிறகு ராஜாங்கத்தை நீங்களே நடத்தப் போகிறீர்களாம். அப்படித்தான் எண்ணினேன். இப்பொழுது என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டேன். என் மனதிற்கு சிந்த ஒரு மகாராஜன் கிடைத்தால். ஒரு மகாராஜன் என்ன, நிறைய கிடைப்பார்கள். எத்தனையோ ராஜ குடும்பங்கள், அதில் எவ்வளவோ ராஜகுமாரர்கள். என் மனதிற்கு சேர்ந்த மகாராஜன் ராஜ குடும்பத்தில் தான் தோன்ற முடியுமா? உங்கள் ராஜ தர்மம் அப்படித்தானமா சொல்லுகிறது? அதெல்லாம் பழைய காலம் வகுத்து பைத்தியக்கார சட்டங்கள். ராஜகுமாரி இன்னும் வரவில்லையே, ரொம்ப நேரம் ஆகிறத. இன்னும் எத்தனை நேரம் ஆகுமோ, யார் கண்டது? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பூலோக சொர்க்கத்தில். அருமை அதனை மனம் வந்து
தாயும் சொல்ல தரப்பா குந்தம் தேடும் வாழ்வி நினது போல் துகிதம் வேறது அடிமையிடம் ஓ ராஜகுமாரி அருகில் நாடியதும் அன்பலவாவோ அடிமையிடம் ஓ ராஜகுமாரி அருகில் நாடியதும் அன்பலவோ அனைவரும் புகை மேல் கொன்றே என்னும் அழகோடு பழகுதல் நன்றல்லவோ அனைவரும் புகை மேல் கொன்றே என்னும் அழகோடு பழகுதல் நன்றல்லவோ ஆணுகர்வும் பெண்ணாருகர்வும் ஆகும் நாமும் நேரே காணும் காட்சி நாடும் அன்பாலே இன்பம் நாமும் நேரே காணும் காட்சி நாடும் அன்பாலே இன்பம் அன்பின் பெருமை அருமை அதனை மனமன்றி வாயில் சொல்ல அஞ்சல ஏய் ஏது இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களே கைய கால அலம்பிட்டு வாங்க உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் மருந்து கொடுக்கிறதுக்கு முன்னாலே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்த என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னடி புதுசா வச்சிருக்க இதெல்லாம் சாப்பிடுங்க நல்ல சிறுமலை பழம் பசும்பாலு கல்கண்டும் போட்டிருக்கேன் சாப்பிடுங்க எது புதுசா இருக்கு எனக்காக வாங்கினியா இல்ல அன்னைக்கு நான் உங்களை அடிச்சுட்டேன் பாருங்க அதுல இருந்து என் மனசு என்னமோ மாதிரி இருக்கு நான் அடிச்சதெல்லாம் மறந்துடுங்க அடியெல்லாம் மறந்துட்டேன் ஆனா வலிதான் மறக்க முடியல போகுது சாப்பிடுங்க இப்படியே இருந்தோம்னா நமக்குள்ள என்னத்துக்கு சண்டை வருதுன்னு இந்தாங்க பால் குடிங்க நான் 1.5 வயசுலயே பால் குடிய நிறுத்தி விட்டேனே பசும்பால் உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க சரி ஏ அஞ்சல இந்த மந்திரம் எல்லாம் நம்ம கிட்ட நடக்காது உள்ளத சொல்லிவிடு இல்லையோ உரிச்சு விடுவேன் டா என்ன பாரு இன்னைக்கு நீ என்ன அடி வெட்டு குத்து என் உடம்புல இருந்து ஒரு சூட்டு ரத்தத்தை நீ பார்க்க முடியாது ஏனா உடம்பெல்லாம் பச்சல தடவிட்டவனுங்க உள்ளத சொல்லிவிடு என்னென்னமோ சொல்றீங்களே அப்படி ஒண்ணு இல்லீங்க அப்ப நீ குடி குடி உண்மையை சொல்லிவிடு சொல்ல மாட்டேன் இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன் இது வர எங்க ஒண்ணுத்தையும் காணாம் உண்மையை சொல்றியா வெட்டட்டுமா ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு நீங்க என் மேல பிரியமா இல்லன்னு சொன்ன அந்த நாசமா போறவன் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து அதே வண்டிய மருந்து கொடுத்தது அவன் தான் ஆத்தங்கரையில வந்திருக்கானே அந்த மந்திரவாதி தான் இந்த அயோக்கிய பசங்க இன்னுமா ஊர்ல இருக்கானுங்க இருக்கட்டும் இப்போ அவன் இடுப்ப முறிச்சு விட்டு வந்து உன்ன பேசிக்கிறேன் உன் பேர் என்னப்பா
ரொம்ப சரி. பூ பூமி, பா பாரம், பூமிக்கு பாரம், சரியான பேர். நோஞ்சா இல்ல, என் பேரு நல்லா. கொஞ்சம் சுருட்டுக்கு நெருப்பு கூட. என்ன சுருட்டுக்கு நெருப்பு இல்ல, வைத்தியத்துக்கு. நீ கொடுக்க மாட்ட? ஏய் முடியாது. ஏய் கொஞ்சம் குடுறாடா நீ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்ன இங்க கூப்பிடுற? ஏய் இவர் தான் உன் குருவா? பொம்பளைகளுக்கு எல்லாம் வசிய மருந்து கொடுக்கிறவர். ஒரு காசுக்கு போறாத காலிப்பே வந்து நம்ம தாறுமாறுமா பேசுறான். பெரிய மந்திரவாதி, கவனிக்க போறார். தயா உன் கைவரிசையை எங்கிட்ட காட்டு பாப்போம். ஓம் நமோ பகவதே. ஓங்கார ஹனுமான், ரீங்கார ஹனுமான், ராமதூதா, லங்காதகனா, பாபா சீக்கிரம், பசி பசி சுவாஹா. குருதேவ், ரூபம் மனுஷனா இருக்கட்டும், புத்தி மாத்திரம் குரங்கு புத்தியா இருக்கட்டும். உன்னை புடிச்சா புடியில ஒரு கணம் போடுடாருங்கா. ஆத்துல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாடாருங்கா. அம்மா கிட்ட போய் ஒரு காசி கழுடாருங்கா. குருதேவ் போதும் பாவம். பட்டது போதுமா? என்ற தலைமுறைக்கு போதும். நான் வர்றேன். அரசகுமாரி அன்புறும் சேதம், அதிர்ஷ்டமோ எதுவோ சந்தேகம். அரசகுமாரி அன்புறும் சேதம், அதிர்ஷ்டமோ எதுவோ சந்தேகம். தரணி மீர சரிசமமா நிஜமா பொய்யாமா. அரசகுமாரி அன்புறும் சேதம், அதிர்ஷ்டமோ எதுவோ சந்தேகம். பூவடு சேர்ந்த நார்வன வாய்ந்த பாவனை போலவும் பூவையு நானும். பூவடு சேர்ந்த நார்வன வாய்ந்த பாவனை போலவும் பூவையு நானும். ஆவியும் தேகம் மேவுதல் போல, ஆவியும் தேகம் மேவுதல் போல, ஆவியும் தேகம் மேவுதல் போல. வாழ்வமோ என்னமோ அன்பாலே, வாழ்வமோ என்னமோ அன்பாலே. அரசகுமாரி அன்புறும் சேதம், வசந்தா இங்கு வர மறந்து விடுமா சாரே? சூரியன் என்றைக்கையாவது உதிக்க மறக்கிறதா? மல்லிகா வசந்தா, நான் தானே. இன்று ஏன் இவ்வளவு நேரம்? வழியில் ஒரு ரசமான சம்பவம். இரண்டு திருடர்கள் பெரிய சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். சண்டையிட்டுக் கொண்டது யார்? ஒரு வெண்தாமரையும் ரோஜா மலரும். எதற்காக சண்டை? எதற்காகவா? ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த மகாராணியின் திருமுகையடிலை திருடி கொண்டது தாமரையது. திருமுகையடிலை திருடி கொண்டது, அதனால் நானே பெரியவர் நின்றது. தாமரையது அதனால் நானே பெரியவர் நின்றது. மறுவடு தேசார் வன ரோஜா மலர் என்ன சொன்னது, மறுவடு தேசார்
பன ரோஜா மலர் என்ன சொன்னது கருவிழி மாதின் கண்ண சிவப்பை கவர்ந்தேன் அதனால் பெருமை எனது கருவிழி மாதின் கண்ண சிவப்பை கவர்ந்தேன் அதனால் பெருமை எனது கதையின் முடிவு தானது கலகம் தீர்ந்தது மலர்களின் கலகம் தீர்ந்தது மற்றும் ஒரு கல்வன் வந்து சேர்ந்ததால் கலகம் தீர்ந்தது மலர்களின் கலகம் தீர்ந்தது சண்டை தீர்த்தா திருடன் திருடின தேகது சண்டை தீர்த்தா திருடன் திருடின தேகது சாம்ராஜ்ய யுவராணியின் மனது தானது சாம்ராஜ்ய யுவராணியின் மனது தானது சரிதான் பிறகு என்ன நடந்தது நல்ல பயன் மயிலே அது தெரியாது சொல்லவா நான் சொல்லவா நடந்தது நான் சொல்லவா சொல்லாத கள்ளனை மனம் திருடிய மூன்றாவது கள்ளனை ராணி திரையில் தள்ளி மூடினாள் மகாராணி திரையில் தள்ளி மூடினாள் சொல்லுவாய் மாதே திரை உள்ளிடம் பாதே அதை சொல்லுவாய் மாதே உள்ளமென்னும் திரையிலந்த உள்ளமென்னும் திரையிலந்த கள்ளனை நான் பயித்த விதம்தான் சொல்லவா நான் சொல்லவா சுகுமாரா சொல்லவா இன்னும் சொல்லவா மல்லிகா சுகுமார் நமது அன்பு வளர்பிறை போல் பெருகட்டும் பிறகு வெண்ணிலாவும் வானம் போல் வீணையும் அது நாதமும் போல் வண்ண மலரும் மதுவும் போல் நாம் வாழலாம் இன்பமான வார்த்தைகள் இன்பலோகம்தான் இனி நமது ராஜ்யம் இல்லையா ஜோடி அமைஞ்சா இப்படி அமையணும் என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் ஏன் என்ன பொருத்தம் பாக்குறாய் ஆள் பொருத்தம் அழகு பொருத்தம் விவரமாக சொல் நம்ம ராஜகுமாரியும் அந்த ஐயாவும் உள்ளத சொல் மடையா உடலை உறுத்து விடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க என்னடா உளறுகிறாய் நல்லான் உளர மாட்டான் நம்ம ராஜகுமாரி மன்மத குஞ்சு மாதிரியா ஒரு மகாராஜாவை பிடிச்சிருக்காங்க நான் அப்பொழுதே சந்தேகித்தேன் உங்க சந்தேகம் ஒண்ணும் பண்ணாதுங்க இனிமே அவங்க தான் இந்த நாட்டுக்கு ராசாவு ராசாத்தியம் நல்லான் யார் அந்த அழகன் யாரா உங்களுக்கு தெரியாதா எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க அவர் வீட்டுக்கு என்ன அழைத்து கொண்டு போகிறாயா வா நல்லா எல்லாத்துக்கும் நல்லவன் வாங்க பொழுது சாந்தி எவ்வளவு நேரம் ஆச்சு சுகுமன் இன்னும் காணலையே வர வர என் வார்த்தையும் தட்ட ஆரம்பிச்சுட்டான் என்ன காலத்துக்கா எல்லாம் கெட்ட காலத்துக்கு தான் இவருக்கு அரமணிங்க ராஜாவோட சொந்த மருமக மாப்பிள சுகுமாரன் தாயார் நான் தானுங்க அவன் ஒரே பிள்ளைதானே உங்களுக்கு ஆமா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கடவுள் கொடுத்த பாக்கியங்க அவன் நாய் சூடுக்கணுமா இல்லையா என்னங்க அவனை வச்சு வாழ்வுதானே எனக்கு இனி அவன் சர்வ ஜாக்கிரதா நடக்கணும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆலகால சொல்லவே மாட்டார் சொல்லிட்டா சொன்னதுதான் ஐயா என் மக என்ன செய்துட்டான் நாட்டின் இளவரசி எதிர்கால மகாராணி எனக்கே சொந்தமான மல்லிகா அவளோடு சரசலீலைகள் செய்கிறான் உங்கள் சற்புத்திரன் இது ராஜதுரோகம் ராஜதுரோகத்திற்கு தண்டனை மரணம் ஐயா எனக்காக கருணை செய்யுங்க உங்களுக்காகத்தான் பாக்குறேன் நல்லான் உங்களை பத்தி நல்லா சொல்லிருக்கிறான் நான் தான் ஐயா கிட்ட எல்லாம் நல்லா சொல்லிவிட்டேன் இந்த நன்றிய நான் மறக்கவே மாட்டேனுங்க
சுகுமாரன் ராஜகுமாரை சந்திப்பது இத்துடன் நிக்கணும். இல்ல அவன் தூக்குமேடையில் நிக்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஐயா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் கவனிச்சுக்கிறேங்க. அம்மா, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். கிளிப்புள்ள கேக்குற மாதிரி தான் நானும் கேட்டேன். சுகுமார், அரண்மனையில இருந்து இப்பதாம்பா வந்துட்டு போனாங்க. ராஜகுமாரியே வந்துட்டாளாமா? ராஜகுமாரி வரல, நம்ம கழுத்துக்கு கட்டி வந்தது. சுகுமார், உனக்கு ராஜகுமாரிக்கு உள்ள சிநேகம் ராஜாவுக்கு மட்டும் வச்சுடுச்சு. ரொம்ப சௌகரியமா போச்சு. மருமகனை தேடிக்கிட்டு மகாராஜாவே வந்து விடுவார். எப்படி மாவு மகன் சாமர்த்தியம்? சரி, அவ மயக்கம் உன் தலைக்கு நல்லா ஏறிடுது. இனிமே தாயும் உனக்கு பேய்தான். சுகுமார், உயிருக்கே எம ஓல வந்ததுங்கிற உனக்கு கடுகளவு கவலை இல்லையே. உயிருக்கு ஆபத்தா? ஆம் சுகுமார், நீ ராஜகுமாரியோட ஆடுறதையும் பாடுறதையும் நிறுத்தலன்னா உனக்கும் சாவு எனக்கும் சாவு. இது ராஜகட்டளை. உனக்கு கஷ்டம் வர நான் காரணமா இருக்க மாட்டேன். மல்லிகாவினை நான் பார்ப்பதில்லை, ஆனால் பதிலுக்கு ஒரு வரம். என்ன சுகுமார்? என்னை பரிபூர்ணமாக நம்பினவள் மல்லிகா. அவள் மனதை சமாதானப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நேசன் குண விலாசம் மாதன் நேரே வரும். நல்ல நேரம் இதே, நேசன் குண விலாசம் மாதன் நேரே வரும். பூமாந்திடும் வண்டு போல் பூமானும் வருவரே, பூமாந்திடும் வண்டு போல் பூமானும் வருவரே. பூவையின் ஆவலால் மேவிட நான் எதிர்காண்பேன். நேரம் இதே, நேசன் குண விலாசம் மாறன் நேரே வரும். கண்ணில் புகுந்த கருத்தில் கலந்தான் காதலினான் என்னை அடைந்தான். கண்ணில் புகுந்தான் கருத்தில் கலந்தான் காதலினான் என்னை அடைந்தான். பாக்கியமே மிருதாக்கியம். நேரம் இதே, நேசன் குண விலாசம் மாதன் நேரே வரும். நாளை நான் வருவேன் எனவும் மகிழ்வாய் பகிர்ந்தவர், நாளை நான் வருவேன் எனவும் மகிழ்வாய் பகிர்ந்தவர். மனம் நான் ஏழை நான் என்றவர் மாறாத நேர்மையால், மனம் நான் ஏழை நான் என்றவர் மாறாத நேர்மையால். நீயும் நாயகி என இருந்தார் நாதனும் நேர் வருவாரே. நேரம் இதே, நேசன் குண விலாசம் மாதன் நேரே வரும். என்ன யோசனை கடுமையாக இருக்கிறது? பெரிய ஒரு பிரச்சனை என் மனதை கலக்குகிறது மல்லியா. கவலை போக்க நான் வழி சொல்லுகிறேன். கவலையை தீர்க்க வழி? அதை பற்றி நினைக்காமல் இருந்து விடுங்கள். விஷயம் தெரிந்தால் நீ இப்படி விளையாட மாட்டாய் மல்லியா. தெரியும் சுகுமார், அரசனாகிவிட்டால் அரச குமாரியை அடிக்கடி பார்க்க முடியாது என்ற கவலை. சரிதானே மல்லியா? பிரச்சனை என் தாயாரை பற்றியது. அப்போது அவசியம் கவலைப்பட வேண்டியதுதான். தாயாருக்கு என்ன சுகுமார்? அவர்கள் வார்த்தையை நான் தட்டக்கூடாதா? நியாயம்தானே. ஆனால் அவர்கள் கேட்பது எதுவானால் என்ன? தாயர் திறந்த கோயில் இல்லை என்று நீங்கள் கேட்டிருப்பீர்களே. அன்னையின் வார்த்தைகள் வாழ்க்கைக்கு குழி தோண்டுவதாயிருந்தால் நல்ல வேடிக்கை. உங்கள் நன்மையை தவிர வேற எதுவுமே நினைக்க மாட்டார்கள் சுகுமார். தாயார் கேட்பதை தடையின்றி நிறைவேற்றுவதுதான் மகனின் கடமை.
தாயார் சொல்லுகிறார்கள். என்ன சுகுமார்? உன்னை மறந்து விட வேண்டுமா? ஆமல்லையா, அதுதான் என் தாயாரின் கட்டளை. என் கதி என்ன சுகுமார்? அன்னைக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் மல்லிகா. காதலிக்கு கொடுத்த வாக்கு? காலம் என்றைக்காவது மாறும். என்ன வார்த்தைகள் சுகுமார்! நான் சொல்லவில்லை. ஒரு பெண்ணின் அவளை கண்ணீர் தாயாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. நான் பெண் இல்லையா? நான் சிந்துவது கண்ணீர் இல்லையா? என் வரையில் உங்களுக்கு கடமை இல்லையா மல்லிகா? ஆண்களை வெறுத்திருந்தேன், அவர்களை அற்பமாக மதித்திருந்தேன். ஆசை வார்த்தைகள் பேசி படுமோசம் செய்யும் வஞ்சகர் கூட்டம் என்பதை நன்றாக அறிந்திருந்தேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினீர்கள். என் பக்கனவுகள் கண்டு எண்ணாத எண்ணங்கள் எண்ணினேன். உங்கள் அமுதமொழிகளிலே மனதை பறிக்குடித்தேன். காதல் காதல் என்று சொன்னதை எல்லாம் கடவுள் வாக்காக நம்பினேன். வளர்பறை போல் பெருகட்டும், பிறகு வெண்ணிலாவும் வானம் போல், வீணையும் அதன் நாதமும் போல், வண்ண மலரும் மதுவும் போல் நாம் வாழலாம். இன்பமான வார்த்தைகள். இன்பலோகம்தான் இனி நமது ராஜ்யம் அல்லையா? அவசியம் இல்லாமல் இங்கு வரக்கூடாது என்று ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறேன். அவசியத்தோடு தான் வந்திருக்கிறேன் மல்லிகா. அபூர்வமான பல திட்டங்களை அமைத்திருக்கிறது என் மூளை. ஆண்டுகளும் தான் மடம் கட்டுவார்கள். நீ அறியாமல் பேசுகிறாய். நான் வகுத்திருப்பது பெரிய பெரிய திட்டங்கள். நமது திருமணத்தை பற்றி. திருமணத்தை வெறுத்து விட்டேன். தெரியும், அந்த அநாத பெயர் காதல் அறகுறையாக முடிந்துவிட்டதல்லவா? அழகலரே இல்லை, விளையாட்டாக சொன்னேன். உமது விளையாட்டில் விஷம் கலந்திருக்கிறது. அழகாலரே, மல்லிகாவை சந்திப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். மல்லிகா, இது ராஜகுமாரியின் கட்டளை. மாளிகை கிளியே, சிறகிருக்கும் வரையில் தானே பறக்கப் போகிறாய்?
புத்தி யுத்தி நயம் பயம் ஒன்றும் நடக்கவில்லை. இனி மந்திரத்தில் தான் மாங்காய் விட வேண்டும். அப்படி சொல்லுங்க யஜமான். மாங்காய் என்னங்க, மலையே விழுந்து போகுங்க. என்னது மந்திரம் இருக்கே, அதுக்கு மகா மகா சக்தி. நீ ஒரு பைத்தியம். இல்லைங்க, என் சொந்த அனுபவங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு மந்திரவாதி வந்திருக்கான். என்னங்க போங்க, அவன் மனுஷனை குரங்காக்குறான், குரங்க மனுஷன் ஆக்குறானுங்க. அப்படியான அவனை நான் பார்க்கணும் தாராளமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்கள் திறமையை பற்றி தெரிய வேண்டும். இஷ்டமா சித்துக்கள் ஆடுவோம், அண்டத்தை பிண்டமாக்குவோம், மாயா ரூபம் எடுப்போம், சாகரத்தையும் வற்ற செய்வோம். ஓஹோ, செய்கையில் காட்ட முடியுமா? இஷ்டமானால் செய்கிறேன், எட்டி நில்லும். ஸ்ரீ மாயா மோகினி, ஓம் ஓங்கார மோகினி, ஆம் ஆனந்த மோகினி, ஈம் ஈ லா லா லங் லங் ஸ்வாஹா. சுவாமி, எத்தனை நாட்கள் காத்திருப்பது, வாருங்கள். ஐயோ, இது என்ன ஆபத்து! ஐயா, பழைய ரூபமாக்கிடுங்க ஐயா. தீர்ந்ததா சந்தேகம்? தீர்ந்தது. ஒரு விஷயம், நான் ராஜாவின் மருமகன். அவர் மகளை நான் மணக்க வேண்டும். அவளோ என்னை அண்ட விடுவதில்லை. இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். இவ்வளவுதானா? அசைக்க முடியாத மலையை கூட ஆசைப்படுவாரு, ஆனா ஆளை பார்க்காம வேலை செய்ய மாட்டார். அப்படியானால் நீ ராஜகுமாரிய பார்க்க வேண்டும். அவசியம் பார்க்க வேண்டும். நாளை மாலை அரண்மனை பூங்காவனம் தெற்கு வாசல், அங்கு நீர் என்னை பாரும். நீ ராஜகுமாரி பார்க்கலாம். அப்படியே செய்வோம். அங்குதான் ராஜகுமார் தினமும் வருவது வழக்கம். ஓம் சக்தி. ஆலகாலரே, நீர் இங்குதானே இரும். நீங்க கூட இங்கிருந்து பார்க்கலாமே. குருவார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது. பக்கத்துல போனாத்தான் பக்குவமா வேலை செய்யலாம். அமைஞ்சது அற்புதமா அமைஞ்சு போச்சு. ரிஷியா, காத்திருந்ததன் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. குருதேவ், ரிஷியா, ஒரு யோசனை. அதுதான் எனக்கு கிடையாது. மடையா, நான் சொல்கிறேன் கேள். சொல்லுங்க. என்னால முடியாது. ராஜகுமாரி காணாம ஊரெல்லாம் வலை போட்டு தேடுறாங்களா? வலை போட்டா தேடுறாங்க. அப்பன்னா இதயம் கொண்டு குடும்பம் நல்லா தேடி பாக்குது. சரி, தெற்கு நல்லா தெருவி நிலையம் பண்ணாடி நான் அழுக்கெடுத்த, நான் அழுக்கெடுத்த, அதை சேர்த்து வச்சு உளியை மூட்டை கட்டேன். அட செல்லாம், என்னங்க ஒரு சமாச்சாரம் இல்ல? அட போகல, மனுஷன் அழுத்து போய் வர்றான், வந்ததும் வராதுமா சமாச்சாரம். என்ன சமாச்சாரமா? காலையில புடிச்சு நம்ம கழுத குட்டிய காணோம். ஆமா, நம்ம ராஜகுமாரி காணோமா,
ஊரே அல்வலப்படுது. கழுத குட்டிய காணாம கழுத குட்டி. இப்படியாகத்தானே சீதா பிராட்டியார் லங்காபுரி ராவணேஸ்வரனை ககனமார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, லங்காபுரி ராவணேஸ்வரன் சீதா பிராட்டியாரை ககனமார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். நம்ம ஊர் ராஜகுமாரிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? அன்று ஆலகாலன் வார்த்தை அம்பலத்திற்கு ஏறவில்லை. இன்று அரசாங்கமே அவமானத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஆலகாலரே, மல்லிகாவின் மறைவிற்கு நீங்கள் தான் காரணம். நான் காரணமா? ஆம், காலாகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்திருந்தால் காட்டேறிய போல் அலைந்திருக்க மாட்டாள், காணாமலும் போயிருக்க மாட்டாள். ஆலகாலரே, நடக்க வேண்டியது சொல்லும். ஆம், நடக்க வேண்டியது சொல்லும். அவள் மறைவுக்கு உலகம் சொல்லும் காரணங்கள், அதனால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட அவமானங்கள். அப்பா, நினைத்தாலே உயிர் போய்விடும் போல் இருக்கிறது. அடுத்து செய்ய வேண்டியது என்ன ஆலகாலரே? பேசாமல் இருக்க வேண்டியதுதான். உமது பேச்சில் வீரம் இல்லை. ஆலகாலனுக்கு வீரம் இருக்கிறது. ஆனால் மந்திரவாதியிடம்? மந்திரவாதியா? நாட்டில் மந்திரவாதி ஒருவன் சுட்டுக் கொண்டிருந்தானா? நானும் கேள்விப்பட்டேன். அரசகுமாரி அவனோடு தான் போயிருக்க வேண்டும் என்று ஊரில் பேசுகிறார்கள். அந்த மந்திரவாதியை மகாராஜா நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இனிமேல் பார்க்கலாம் அல்லவா? நானா மந்திரவாதி பார்ப்பதா? மகாராஜா, மல்லிகாவை மணக்கப் போவது நீர். அவளை மீட்கும் பொறுப்பும் உம்முடையது. எனக்கு கல்யாணமே வேண்டாம் மகாராஜா. அப்படி சொல்லக்கூடாது. அமைச்சரே, மந்திரவாதி எங்கிருப்பான்? அவன் ஊர் கிழக்கே ஒரு தீவாம். சரி, கப்பற்படை ஒன்று தயாராகட்டும். துணைக்கு படை தருகிறீர்களா? வேண்டிய வீரர்களை அழைத்து செல்லலாம். அப்படியானால் அந்த மந்திரவாதியை பின்னால் பாருங்க. இப்பொழுதுதான் ஆலகாலரை போல் பேசுகின்றீர். முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. போயிட்டு ராஜகுமாரியோட வாங்க. பகவானே, போனவர் சீக்கிரமா திரும்பி வரணும். என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? ஆம்பளை இப்படி மனசை விடுறீங்களே. ராஜகுமாரி உங்களை எவ்வளவு பிரியமா நடத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க போக வேண்டாம். நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? நாலு பேர் சொல்லுவாங்க, விஷயம் எனக்கு இல்ல தெரியும். அன்னைக்கு நீங்க தனியா போய் மந்திரவாதி எடுப்ப முறிச்சிட்டு வந்தீங்க. முறிச்சேன், அது அன்னைக்கு. என்னங்க? சரி, வர்றேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு யார் வந்து சொன்னாலும் நம்பாத, நானே வந்து சொல்றேன். சரிமா, இது பரம்பரை பெரிய மனுஷன் போடுற பாரியாத அத்தை. அப்படியானால் அதிகமாகவே போடு. போடுறேன். இப்பொழுது எப்படி இருக்கிறது என்னுடைய தோற்றம்? முறிச்சு வச்ச வாழைப்பழம் மாதிரி உயர்ந்தரமா இருக்கு. சாபாஷ் குருதேவ், இருங்க இருங்க. அம்மா சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவார்கள்? மீசையை முறுக்கடா ஆம்பளை சிங்கமே. உனக்கு மீசை இல்லையே. அதான் உங்க மீசையை முறுக்கிறேன். நீயாவே புத்திசாலி. பாருங்க, மீசைக்கு முறுக்கு ஏற ஏறத்தான் ஆம்பளைக்கே முறுக்கு. ரிஷியா, இந்த ராஜகுமாரி இன்று எப்படியும் எனக்கு சம்மதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றார் குருதேவ், ஒரே வார்த்தை. ராஜகுமாரியை பற்றி தானே? ஆமாம், நூறு வார்த்தைகள் சொல். குருதேவ், உங்களுக்கு கிடைச்சதோ தேவலோகத்து கனி. அதை அடிச்சு பழுக்க வைக்கப்படாது, தன்னால பழுக்கணும். அப்பதான் ருசி. ருஷியா குருஜி மகா புத்திசாலி. ஆமாங்க. ஆக்க கொடுத்தோம், இனி ஆறும் வரைக்கும் பொறுப்போமே. பொறுக்கலாம், சாப்பாட்டை தவிர மற்ற எல்லா வீட்டிலும் பொறுக்கலாம். எங்களை போல எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தெல்லாமோ பூதங்க கொண்டாந்து குவிச்சிட்டுது. இந்த மந்திரவாதிக்கு எங்கள யாரையும் பிடிக்கல, அதனாலதான் எல்லாரையும் அடிமை வேலைக்கு வச்சுட்டாரு. உங்களுக்கு தான் அந்த பதவியா? அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உபச்சாரம். பதவி என்ன வேண்டும்?
அம்மா, ஒரு துளி விஷம் அல்லது ஒரு முழ கயிறு கொடு, உனக்கு கோடி புண்ணியம். ஏமா அவசரப்படுறீங்க? எங்களை போலவா நீங்க ஒரு தேசத்து ராஜகுமாரி? உங்களை காப்பாத்த யாராவது எப்படியாவது நிச்சயமா வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அந்த மந்திரவாதி வர்ற நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆசை முகம் காட்டுங்க. அப்படியும் செய்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாம் நான் செய்யறேன். ஓம் சக்தி. பயப்படாதீங்க. பெண்ணே, நமது காரியம் இதுவரைக்கும் வந்திருக்கிறது. உங்க கல்யாண விஷயம் வரைக்கும் வந்தாச்சு. ஊர் ஞாபகம் எல்லாம் மறந்து மனசு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சதும் உங்களை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னாலா ராஜகுமாரி? அப்படியேதான் சொன்னாங்க. எதுமா? என்ன? கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவசரத்துல செய்யற எந்த காரியமும் அவ்வளவு சுகப்படாது. பெண்ணே, உனக்கு அழகுதான் இல்லை, நல்ல அறிவு இருக்கிறது. சாபா. ராஜகுமாரிக்கு வேண்டிய சகல உபச்சாரங்களும் ரொம்ப பிரமாதமா நடத்தி வர்றோம். உபச்சாரம் பிரமாதமாய் நடக்கிறதா? உதவாக்கரைகள், ஒரு ராஜகுமாரி அணியும் ஆடையாயுது. ஒரு தேசத்து ராஜகுமாரி உண்ணும் உணவா இது? ராஜகுமாரியின் பெயர் என்னவோ? மல்லிகா பிரபு. மல்லிகா, ஆளுக்கேற்ற அழகான பெயர். இளவரசி இன்று மலர்ந்த மல்லிகை போலவே இருக்கிறாள். மல்லிகா, உன்னுடைய காந்த கண்களால் ஒரு கடைக்கண் பார்வை. உன்னுடைய பவழராயால் ஒரு இனிய வார்த்தை. ஆஹா, உன்னுடைய மௌனத்தில் கூட ஒரு மோகனம் இருக்கிறது. மல்லிகா, பிரபோ, என்ன? நம்ம தீவு பக்கமா பெரிய கப்பல் படம் ஒண்ணு வருதுங்க. என்ன? நம்முடைய தீவை நாடியா வருவது யார் என்று கவனித்தீர்களா? ஆமாங்க, யாரோ ஆலகாலனா. ஓ, அந்த பைத்தியகாரனா? சரி, நமது பூதங்களை அனுப்பி சூறாவளி காற்றை ஏவுங்கள். மல்லிகா, இப்படி வா. என்னை எதிர்த்து யார் வந்தாலும் எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். பார் பூதத்தின் வேலையை. பார்த்தாயா? நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய வல்லமை எனக்குண்டு. ஆனால் உன் இஷ்டத்திற்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திருக்க சித்தமா இருக்கிறேன். நான் வரட்டுமா? பெண்ணே, இனிமேல் இங்கு நடக்கும் உபச்சாரத்தில் ராஜகுமாரி தன்னுடைய தேசத்தை பிச்சைக்கார தேசமாக மதிக்க வேண்டும், தெரியுமா? மல்லிகா திரும்பவே மாட்டாளா? ஆலகாலரை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. ஆம், ஆலகாலரை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. மகாராஜா, ஆலகாலரின் படம் அடியோட நாசமாயிட்டதுங்க மகாராஜா. ஆலகாலர் எங்கே? கடலுக்குள்ள போயிட்டாரு. நடந்தது விபரமாச்சு. கப்பல் கடலுக்குள்ள போயிட்டு இருந்ததுங்க.
தூரத்துல தீவு தெரிஞ்சது. அந்த மந்திரவாதியை விட்டேனா பாருன்னாரு ஆலகாலர். அவ்வளவுதான். என்ன ஒரு சூறாவளி காத்து வந்தது பாருங்க, கப்பலை தூக்கி உள்ளேயே கொண்டு போயிட்டது. நீங்கள் மந்திரவாதியின் தீவுக்கு போகவே இல்லையா? நாங்க அங்க போறதுக்குள்ள கப்பல் கடலுக்குள்ள போயிடுச்சுங்க. அதுவும் மந்திரவாதியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆம், அதுவும் மந்திரவாதியின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். அமைச்சரே, அடுத்தது என்ன? நாடெல்லாம் பறைச்சாற்றுவோம். ஆலகாலம் செத்து விட்டான் என்றா? இல்லை மகாராஜா, ராஜகுமாரியை மீட்டுக் கொடுப்போருக்கு நிறைந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று. நிறைந்த சன்மானம் என்ன? ராஜகுமாரியையே கொடுத்து விடுவோம், உடனே பறைச்சாற்று. இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால், நம்ம தேசத்து ராஜகுமாரி சில காலமாக காணாததனால் அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு மகாராஜா அந்த ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொடுக்கிறார். இது ராஜா உத்தரவு. பிடிவாதம் செய்யாத சுகுமார், நீ ஒருத்தன் போய் ராஜகுமாரி காப்பாற்றி விட முடியாது. முடியுமோ முடியாதோ, ராஜகுமாரியை காப்பாற்றும் கடமை எனக்கு தான் இருக்கிறது. உனக்கு எதுக்கு அந்த கவலை? ராஜகுமாரி விஷயம்னா அது நாட்டின் பொது விஷயம். எத்தனையோ பேர் முயற்சி செய்வாங்க. ராஜகுமாரிக்காக இந்த ராஜாங்கமே திரண்டு போகலாம், ஆனால் என் மல்லிகாவை காப்பாற்றும் கடமை என் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. இளவரசி திரும்பலேன்னா அரசாங்கம் கலந்து விடாது. நீ திரும்பலேன்னா என் கதி. அம்மா மனசை குழப்பாதே, போறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். உன் ஆசையோட போக விரும்புறேன், அப்புறம் உன் இஷ்டம். இவ்வளவு தீவிரமா நீ இருக்கும்போது நான் எப்படி தடுக்க முடியும்? சுகுமார் போயிட்டு வா. அம்மா, ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ, உன் காதலிக்காக ஆபத்தோடு விளையாடும் ஒவ்வொரு சமயம் உனக்காக ஒரு தாய் காத்துக்கிட்டே இருக்கான்னு மறந்துடாதே. வீணா கலங்காதே, உன் ஆசி இருக்கு, நான் கற்ற வித்தை இருக்கு, கையிலே வாள் இருக்கு, எனக்கு ஒரு ஆபத்தும் நேராது. சுகுமார், தெய்வம் உன்னை காப்பாத்தட்டும். காதல் வளர்த்த பெண்ணாடை காண்பதென்போ, கண்ணார காண்பதென்போ, காதல் வளர்த்த பெண்ணாடை காண்பதென்போ. மண்ணாடு மகராயன் மகளனும் உயர் வாழ்வை, மண்ணாடு மகராயன் மகளனும் உயர் வாழ்வை, எண்ணாமலே ஏழை எனதன்பின் மனப்பூவை, எண்ணாமலே ஏழை எனதன்பின் மனப்பூவை. கண்ணார காண்பதென்போ, காதல் வளர்த்த பெண்ணாடை காண்பதென்போ. கனவினில கண்டு காமுறும் அருள் போல, கனவினில கண்டு காமுறும் அருள் போல, கை கொண்ட கனிகன் பகண்ட விதம் போல, கை கொண்ட நினைவது வீணாச்சே மீறினி புல் போலே, நினைவது வீணாச்சே மீறினி புல் போலே, நேசமாயனையாள் ஈசனு அருளாலே, நேசமாயனையாள் ஈசனு அருளாலே. கண்ணார காண்பதென்போ, காதல் வளர்த்த பெண்ணாடை காண்பதென்போ.
எல்லாம் அட நம்ம சுகுமார் இல்ல எங்க இவ்வளவு தூரம் கப்பல் பிரயாணம் ஏதமா கப்பல் வந்து வந்தீங்களே கப்பல் கப்பல் கவுந்துக்கு போச்சுதா ஆமா மிஞ்சித நாங்கள் இரண்டு பேர் தான் ஏப்பா கப்பல் வெகு தூரம் போகுதா ஐயா ஜாலத்துக்கு போகணும்னாரு அதனாலதான் இந்த பக்கமா போறோம் ஐயோ என்னங்க இது ஐயா மூச்சை போடுறாரு ஆமா உனக்கு குழந்தை குட்டிகள் ஏதாவது உண்டா ஆமாங்க மொத்தம் 12 பேர் அப்படியானால் ஜாலத்தீவு பக்கம் திரும்பிய பார்க்க கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஐயா அவ்வளவுதான் சொல்லுவார் ஏன் நல்லா என்ன ஜாலத்தீவில் என்னவா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கப்பட்ட பாடு தீவு போனோம் அடிச்சதும் ஒரு சூறா அவளிக்காது கப்பலையே காணும் அந்த பக்கம் என்னவோ மந்திரமோ மாயமோ தான் வேலை செய்யுது ஏதோ நல்லா நிறுவனால நல்லபடியா ஒரு மரக்கட்டையை குடிச்சுட்டு இங்க வந்து சேர்ந்தோம் தம்பி வம்பு சமாச்சாரம் நமக்கு வேண்டாம் திருப்பு கப்பல ஐயா தயவு செய்யுங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் யாரத்துக்கே போகலாம் ஐயா இருக்கிறார் பெரிய சூரப்புலி பெரிய கப்பல் படை போன இடமே தெரியவில்லையா சாதித்து விடுவாரா சண்ட பிரசண்டம் தம்பி திருப்பு கப்பல ஐயா தயவு செய்யுங்க நான் சொல்றத கேளுங்க ஐயா ஒண்ணும் பேசாத பக்கத்துல கொண்டு போய் உன்னை விட்டுருவேன் உன் பாரு தம்பி திருப்பு La 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 காட்டினி மேலாங்கள் வாழ்வதே சுக வாழ்வுதான் கவலை இல்லாமல் மனம் கலங்காமல் காட்டினி மேலாங்கள் வாழ்வதே சுக வாழ்வுதான் கவலை இல்லாமல் மனம் கலங்காமல் ஆசையில் பேராசையினாலே மனவாடிதோம் அறிவு கெடாமல் நெறி தவறாமல் ஆசையில் பேராசையினாலே மனவாடிதோம் அறிவு கெடாமல் நெறி தவறாமல் காட்டினி மேல் நாங்கள் வாழ்வதே சுக வாழ்வுதான் உழைத்திடும் ஏழை மக்களுடன் முதலாளே உடுப்பது நான்கு முடம் ஒன்பது நாளி உழைத்திடும் ஏழை மக்கள் முடம் முதலாளி உடுப்பது நான்கு முடம் ஒன்பது நாளி உண்மை இது தெரிந்து நேசமாய் சந்தோஷமாய் உண்மை இது தெரிந்து நேசமாய் சந்தோஷமாய் காட்டினிலே நாங்கள் வாழ்வதே சுக வாழ்வுதான் ஓலை புடிதையில் புகுண்டாலும் சீலம் மாறும் கூரை வீடாம் ஓலை புடிதையில் புகுண்டாலும் சீலம் மாறும் கோடீஸ்வரரோடுதான் கோடீஸ்வரரோடுதான் ஓலை புடிதையில் குடிதையிலேயழுகாமலே வருடி வராமலே காட்டினி மேல் நாங்கள் வாழ்வதே சுக வாழ்வுதான் கவலை இல்லாமல் மனம் கலங்காமல் ஆசையில் பேராசையினாலே மனமாடிதோம் அறிவு காமல் நெறி தவறாமல் என்னம்மா இது மூட்டை எழுக்கிறேன்னு முழுசா ஒரு ஆம்பளை எழுத்துட்டிய ஐயாவுக்கு அசலூர் போல் இருக்கு ஆமாம்மா அசலூர் தான் ஓஹோ அசலூர்காரா
அகப்பட்டதை சுருட்டத்தான் அசலூருக்காரங்க இங்க வர்ற வழக்கம். ஐயாவும் அதுக்குத்தான் வந்திருப்பாரு. நீ வா தம்பி. அண்ணா, அவரை பார்த்தா அப்படி தெரியல. அண்ணா, என்ன எப்படிமா தெரியுது உன் கண்ணுக்கு? ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஐயா ஐயா, இந்த தீவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்கோ போக வேண்டியவன் விதி என்ன இங்கே தள்ளி விட்டது. அம்மா, ஜாலத்தீவுன்னு ஒண்ணு இருக்கான், அங்குள்ள மந்திரவாதி எங்களூர் ராஜகுமாரி திருடிக்கிட்டு வந்துட்டான். அவனை தேடி கப்பல்ல போன கப்பல்காரன் கொண்டு போக மறுத்து இந்த தீவுல தள்ளி விட்டுட்டான். பாத்தியாண்ணா, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருண்ணா. ஐயா, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. எங்களுக்கு உதவி செய்யவே உலகத்துல ஆளை காணோம். நீ புறப்படு தம்பி. ஐயா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என்னம்மா கேள்வி இது? ஐயா என்ன கேட்க போறாரு? இவரை கொண்டு போய் ராஜகுமாரிட்ட விட சொல்லுவாரு, இல்லன்னா ராஜகுமாரியை கொண்டு வந்து இவர்கிட்ட விட சொல்லுவாரு. இது தெரியாதா? வெட்டி வெட்டி பேசாதேண்ணா. ஐயா, எங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ராத்திரி தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். என்னய்யா, மேல ஆகாயம் இருக்கு, கீழே பூமி இருக்கு, ஊர் நிறைய மரமட்டை இருக்கு, தங்கறதுக்கு இடம் கேக்குறிய? முழுசா நாம்பல வேணா நீ? ஐயா சொல்லுங்க விஷயத்த. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, நீங்க தான் தயவு பண்ணணும். அண்ணா, நம்ம வீட்லயே தங்கட்டும்ண்ணா. நம்ம வீட்லயா? ஆமாண்ணா. பாவம் பகுனி, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நம்ம வீட்லயா? நம்ம வீட்ல தான். நிச்சயமா? நிச்சயமா. அப்படின்னா சரி, புறப்படுவோம். ஐயா கிளம்புங்க. யாருக்கு வந்தாலும் வரலாம், இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வரப்படாதுன்னு. அட, ராஜகுமாரி தான் நம்ம கைய விட்டு போயிட்டான்னா இந்த கப்பலுமா கடலுக்குள்ள போயிடணும். அப்பாடி நல்லா, ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? அப்பேற்பட்ட ராமபிரானே சீதைய வேண்டாம் என்றாரு லங்கையில் இருந்ததால், இல்ல? இல்ல இல்லையா? ஆமா ஆமா. எப்போ மந்திரவாதியோட ராஜகுமாரி ஓடிவிட்டாளோ, அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? வேண்டியது இல்ல. அனாவசியம். அவள் மந்திரவாதியோடவே இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும். அப்படியானால் ஊருக்கு திரும்ப வேண்டியதானே? ஆனந்தமா திரும்ப வேண்டியதுதான். சரி, அதற்கு ஒரு வழி சொல்லு. வழியா? வழி என்னமோ கடலுக்கு மேலதான், ஆனா கப்பதான் கிடைக்கணும். ஐயோ பாவம், என்னவோ ஏதோ. என்னையா இருக்கு? இதா, இது அரவண விருந்து. அரவண விருந்தா? அப்படின்னா எங்க ராணி அடிக்கடி ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டியில போட்டியில போனதா? அதுதான் அப்படி இருக்கு. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில ஒரு விருந்து நடத்துறாங்க. இன்னைக்கு இவர் ஜெயிச்சிருக்கிறாரு. யாரு? ஐயா ஜெயிச்சிருக்கிறாரு. ஐயாவா? ஆமா. போகட்டும் போகட்டும். அதனால இன்னைக்கு இவருக்கு அரவண விருந்து. அடுத்த போட்டி எப்போ? அடுத்த போட்டி நாளைக்கு கூட நடக்குதுங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க நாங்க தான். நீங்க பாங்க. நல்லான், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன சொல்லுங்க? நாளை போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன். எனக்கு வெற்றி, உடனே அரண்மனை விருந்து. மையலாகி விடுகிறாள். அதே ஜோர்ல ஒரு கப்பலை கேட்கிறேன், அவள் கொடுத்து விடுவாள். அடுத்த நாள் காலையில் ஆனந்தமாய் ஊருக்கு திரும்புகிறோம். எப்படி என் யோஜனை? கேட்கணுமா? புறப்படுவோம். அந்த பேர் பகுனி, அழகான பெயர். என்னையா முட்டாய் தின்னவர் மாதிரி முகத்தை வச்சிருக்கீங்க? ஏன், எங்க பேரு தித்திக்குதோ? உங்க பேரு மட்டுமா? இந்த ஊரே தித்திக்கும் போல் இருக்கே பகு. பகு, உங்க தகப்பனார் வர கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காகத்தான் என் தங்க பகுனி. என்னது ஆட போறா? Thank you.
அசலூர் ராத்திரி தங்கிறதுக்கு இடம் கேட்டாரு, அழைச்சிட்டு வந்தேன். பகு, இது என்ன இது? இது அவங்க ஊரு மரியாதை. உட்காருங்க உட்காருங்க. அப்போ நீங்க? பெயர் சுகுமார். சொந்த தேசம் இந்தியா. ஓஹோ, இப்படியே பல தேசங்களை பார்த்து போலாம்னு புறப்பட்டீங்க போல இருக்கு. இல்லப்பா, அவங்க ஊர் ராஜகுமாரியே, யாரோ மந்திரவாதி திருடிட்டு போயிட்டானா, அவங்கள தேடி புறப்பட்டு இருக்காரு. மந்திரவாதியா? அப்படி ஒருத்தர் இந்த தீவுல கிடையாது. ஏதோ ஜால தீவாமே அங்க. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா, இவருக்கு ஒரு உதவி வேணுமா? என்ன உதவிமா? ஜால தீவுக்கு போற வழியும் ஒரே ஒரு கப்பலும். கப்பல் கிடைக்கிறதுதான் கஷ்டமான காரியம். அது அரமண சமாச்சாரம். அப்பா, ஒரு யோஜனை சொல்லும்போது, நம்ம ராணி அரண்மனையில ஒரு போட்டி நடத்துறாளே, அதுல ஜெயிச்சவங்களுக்கு விருந்தையும் போட்டுட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்கறாங்களாமே. ஐயோ, அது ஆபத்தான விஷயம் பகு. ஆபத்தை பத்தி பயமே இல்லை. போட்டியில ஜெயிக்க எனக்கு தைரியம் உண்டு. ஒரே ஒரு கப்பல் கிடைச்சா போதும். ஒண்ணு என்ன, எங்க விஷாராணி ரொம்ப தாராளம். எத்தனை பேத்துக்கு எத்தனை கப்பல் வேணாலும் கொடுப்பா. தம்பி, எனக்கு என்னமோ இந்த யோசனை பிடிக்கல. ஐயா, நீங்க பயப்படவே வேண்டாம். எந்த போட்டியானாலும் நிச்சயமாக ஜெயித்து விடுவேன். சொல்ல வேண்டிய கடமை சொன்ன, உங்க இஷ்டம். பகு, சுகுமார், கொஞ்சம் இரு, இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம்.
வீரரே, இன்று அரண்மனை விருந்துமக்கு உம்மை மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம். மகாராணி, வெற்றி வீரருக்கு சக்தி இருந்தால் என்னையும் ஜெயிக்கட்டும். பாவம், களைத்திருக்கிறார். நாளை பார்க்கலாமே. மகாராணி, தாங்கள் அனுமதித்தால் நான் தயார். சரி, உங்கள் இஷ்டம். ஜெயிப்பவனுக்கு இன்றைக்கு விருந்து, ஆனால் மற்றவனையும் விடக்கூடாது. கவனம். எனக்கு அரச சவாசம். எப்படி அந்த சுகம்?
அண்ணா அண்ணா. என்னம்மா? சுகுமார் வர வெகு நேரம் ஆகுமா? மகனி, விருந்தோ அரண்மனையில, விருந்து வைக்கிறதோ மகாராணி. சுகுமாருக்காக அவ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காளோ. அப்ப சீக்கிரம் வந்துருவார்ல? வராம எங்க போக போறோம்? தாங்கள் ஆடியது நடனமா? என் தலை சுத்துகிறது தாயே. இளமை ததமும் பருவப்பெண், என்னை பார்த்து தாயந்திரே, இது தர்மமா? சரியான தர்மம். பிற பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் கருதுவதுதான் எங்கள் இந்திய நாட்டு தர்மம். இது வாழ்வை ருசிக்க தெரியாத பைத்தியக்கார தர்மம். பைத்தியக்காரர் கண்களுக்கு உலகமே பைத்தியமாகத்தான் தோன்றும். பேச்சை மாற்ற வேண்டாம். என் ஆட்டம் எப்படி அதை சொல்லுங்கள். கட்டு கடங்காதது, கருத்தை கலக்குவது. அம்மா, கலைவாணி இங்கு தலை கூட நீட்ட மாட்டாள். ஓ, சரியான வார்த்தை. நாட்டியம் என்றால் சாமானியமா? நெளியும் உடல், நளினமான அசைவு, மின்னலுடை, கண்ணில் காந்தம், இவ்வளவும் வேண்டும். சுகுமார், என்னிடம் எல்லாம் இருக்கிறதல்லவா? எல்லாம் இருக்கிறது, ஆனால் முக்கியமானது ஒன்றில்லை. அது என்ன சுகுமார்? மானம். பெண்களுக்கு அவசியமான அச்சம், அடம், நாணம், பயம். இவ்வளவுதானா? என்னமோ எண்ணினேன். சுகுமார், மகாராணியின் போக்கு எனக்கு புரியவே இல்லை. சொல்லியா புரிய வேண்டும்? சுகுமார், நீர் நல்ல அறிஞராயிட்டே. அறிஞன்தான், ஆனால் அறிவு இங்கு அநியாயமாக அவஸ்தைப்படுகிறது. சுகுமார், என் ஆசையில் ஆவேசம் தாண்டவமாடுகிறது. தாயே, என்னை விட்டு விடுங்கள். வரிய வராவிட்டால் வலுக்கட்டாயம். இது ராணி விஷாவின் கொள்கை. நாட்டையாளும் மகாராணியா, காமவேட்டையாளும் காமந்த காரியாணி? யார் அந்த? சற்று நேரத்தில் தெரிந்து கொள். அறிவு கட்ட அற்பனே, என் இஷ்டத்திற்கு இணங்காத ஒரு தூசு கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. விருந்திட்டவளை கொண்டாட துணிந்த துன்மார்க்கனை தூணோடு பிடித்து கட்டுங்கள். உடம்பெல்லாம் கடும் விஷம் ஏற்றுங்கள். கொண்டு போங்கள். அப்பா, உங்க மவுன ஒரு உயிருக்கே ஆபத்தா முடியலாம். உள்ளத சொல்லுங்கப்பா. ஏ பகுனி, ஏன் இப்படி குதிக்கிற? சுகுமார் பகு சுகமாக வந்து சேர்ந்துடுவார். இல்லண்ணா, அரண்மனை விருந்த பத்தி பேசும்போது அப்பா அன்னைக்கே பயந்தாரு. அப்பா, அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. அவர் நம்மத்தான் நம்பி இருக்கார். அரண்மனை விருந்துல ஏதாவது தூது இருந்தா இப்பவே சொல்லுங்கப்பா. விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரும் ஆபத்து. நான் அடிக்கடி அரண்மனைக்கு விஷமுள்ள பாம்ப குடுக்கறேன்னு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மகாராணி போட்டி நடத்துறாங்களே, அந்த போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு முதல்ல நல்ல விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் இந்த தன் இச்சையெல்லாம் அவங்கிட்ட தீத்துக்கிறாங்க. காரியம் முடிஞ்சதும் பாம்புகளை கடிக்க விட்டு அவனை குல பண்ணி பிடிக்க தெரியாம புதைச்சு போடுறாங்க. இதுதான் ரகசியம். விஷாராணி நாட்டிலே உன்னை போன்ற ஊதாரங்களுக்கு என்ன தண்டனை எடுப்பார்? சுகுமார், உன் தவறை உணர்ந்து என் வார்த்தை இப்படி நடந்தார்.
உனக்கு விடுதலை உண்டு. ராணி, நான் இந்தியன். மானத்திற்காக மாவீரம் தியாகங்கள் செய்த வீரமரபை சேர்ந்தவன். மனச்சாட்சி இல்லாத உன் மன்னிப்பை மண்ணாக மதிக்கிறேன். என்ன பார்க்கிறாய்? இது நீயே தேடிக்கொண்ட முடிவு. சுகுமார், சற்று நேரத்தில் அகங்காரமாக துடித்த உன் ஒவ்வொரு துளி ரத்தமும் விஷமாக மாறும். உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவும் வெந்து கருகும். பிறகு அழகான உன் உருவம் குணமாகிவிடும். சுகுமார், இன்னமும் சொல்கிறேன், உனக்கு கோர மரணம் வேண்டாம். அம்மா, உன் கோரத்தை கண்ட என் கண்களுக்கு மரணத்தின் கோரம் பெரிதல்ல. ராணி விஷாதேவிக்கு வணக்கம். மரியாதை வேறு லட்சணம், மட்ட சிகாமணிகளா? அரசாங்க விருந்தின் பேரால் அவ்விடத்தில் செய்யும் மட்டவாசத்தை விட எங்கள் மரியாதையை ஒன்றும் குறைந்து விடவில்லை. நாங்கள் நாய்க்குட்டிகள் அல்ல. ராணி விஷாவின் எச்சரிக்கை, விஷத்தோடு விளையாடுகிறீர்கள். எங்கள் ஜாதி தொழிலே அதுதான் அம்மா. பேச்சு வளர்கிறது. அந்த புற ரகசியங்கள் நம்பரத்திற்கு வரும்படி நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அந்த புற ரகசியம் என்னடி தெரிந்து கொண்டாய்? அதிக பிரசங்கி. அரசாங்கத்தில் ராணி, அந்த புறத்தில் மாயா மோகினி. வெளிகுண்டு விட்டால் சாட்சாத் பத்ரகாளி. என் கற்பை காப்பாற்றிக் கொள்வது குற்றம் என்கிறாய்? கற்பு அப்படி ஒன்று இருப்பதாகவாவது தங்களுக்கு தெரியுமா மகாராணி? மூடு வாயை. நடுத்தருள் வைத்து இந்த நாடோடிகளின் நாக்கை நறுக்குகிறேன். சுகுமார் கேள், இத்தீவின் மக்களுக்கும் நாளை நீ நிறுத்தப்படுவாய். மகாராணியின் கற்பழிக்க முயன்றதாக உன் மீது குற்றம் சாட்டப்படும். பிறகு மூளைக்கு மூளை உன்னை அடித்து துரத்துவார்கள். இந்த மானபங்கத்துக்கு தயாராகிக்கொள். போ. மானத்தை மதிப்பவர்கள் இதில் மனச்சாந்தி காணலாம். மகாராணியை கற்பழிக்க முயன்றதாக உன் மீது குற்றம் சாட்டப்படும். பிறகு மூளைக்கு மூளை உன்னை அடித்து துரத்துவார்கள். இந்த மானபங்கத்திற்கு தயாராகிக்கொள். போ. மானம் இழந்ததின் மனிதன் வரா. காதலிக்காக ஆபத்தோடு விளையாடும் ஒவ்வொரு சமயம் உனக்காக ஒரு தாய் காத்துக்கிட்டே இருக்கான் மறந்துடாதே. நாளை நீ சாவது நிச்சயம். நாலு பேர் அறிய நாளை போல் மானம் இழந்து சாவதை விட உன் உயிரை நீயே எடுத்துக் கொள்வது குற்றமில்லை. சந்தில புதுல சாஞ்சிட்டு இருப்பா. தேடுவா எங்கே பார்த்தாச்சு? காணவே காணும். காணவா? ஆமா. போயிட்டான்ல? ஆமாண்ணா, எப்படியோ எங்கேயோ போயிட்டாரு. போயிட்டாரு. அசல் ஊருக்காரங்களை நம்ப கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். மனுஷன் போனானே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? பகு
எங்க ஊர்ல எல்லாமே விசித்திரமா இருக்கு. சுகுமார், ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கோ, மனுஷன் மனசு நல்லா இருந்ததுன்னா கெடுதலே சம்பவிக்காது. மானத்தை பெரிதாய் நினைப்பதற்கு மாபெரும் பரிசு. நல்லை புரட்டுங்கள். புரட்டுங்க புரட்டுங்க. ஆமா, எப்படி புரட்டுறது? கம்பளம் எங்கம்மா இருக்கிறேன்? என்ன மாயமா இருக்கு, சத்தம் வருது, ஆள காணோம். இது மாயா மோதிரம், அணிந்து கொண்டால் மற்றவர் கண்களுக்கு மறைந்து விடலாம். ஆமா, இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே, அதுக்கு வழி? இதை படித்து பார்த்தாயா? என்ன இந்த கோலுக்கு மந்திர சக்தி, இதனால் எதை தொட்டாலும் பசுமாகிவிடும். என்னது என்னது? இதனால் எதை தொட்டாலும் பசுமாகிவிடும். எதை தொட்டாலும் பசுமாகிவிடும். கூடுமே, எல்லாம் வந்து சேர்த்து சொல்லிக்கலாம். பறக்கும் கம்பளமே அவசரம் பிடித்த இரவு, அதற்குள் பறந்து விட்டது. ஆண்டவனுக்கு அறிவிருந்தால் தானே பகலை படைத்ததே மகா பைத்தியகாரத்தனம். அன்பரே, எப்படி விஷ அளித்த விருந்து? பேஷ், அதை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது மகாராணி. நான் கொடுத்த இன்பம் சொர்க்கத்திலும் மேலானது. நான் கொடுத்த முத்தங்கள் திராட்சை கொத்துக்கள் மகாராணி. சுகுமார் என்றால் நீங்கள் தான் சுகுமார். சுகுமாரா? ஆம், நீங்கள் தான் சுகுமார். உங்கள் அழகு என்ன, உங்கள் ஆண்மை என்ன, உங்கள் அதிரூப சௌந்தரியம் என்ன! ஆஹா, அந்த அனுபவமற்ற அப்பாவிக்கு சுகுமார் என்று பெயர் வைத்தார்கள் மடையர்கள். அந்த சுகுமாரன் தானே சுத்த பூஜ்யம். உன் விருந்த ஜீரணிக்க அவனுக்கு சக்திய. ஆலகாலரே, நேற்று போட்டி முடிந்ததும் உங்களை தேடி பிடிக்க தெரு தெருவாக ஆட்களை அனுப்பினேன். நீங்கள் கிடைத்தது என் அதிர்ஷ்டம். அந்த சின்ன பேர் என்னவானான்? சிறையில் தவிக்கிறான். சிறை மகாராணி போயிட்டாங்க. போயிட்டாங்க மகாராணி. யார்? நேத்து உள்ளதில் கதை சாத்தனமே மூணு பேர், அவங்க திறந்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. சுகுமாரும் அந்த ஊராரி குட்டிகளும் தப்பித்து விட்டாங்களா? தப்பவில்லைங்க, காணாம போயிட்டாங்க. தண்ட சாப்பாட்டு தடியர்களா? போடுங்கள் உடனே. அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, எங்கேயும் காணுங்களே,
ஊரு பூரா தேடி பார்த்துட்டங்க, ஒரு ஆளை கூட கிடைக்கல. அந்த அனாதி பையல் எங்கு சென்றான் என்று எனக்கு நன்றாய் தெரியும். எங்க அலங்காலரே? ஜாலத்தீவுக்கு சென்றால் அவனை அவசியம் பார்க்கலாம். ஜாலத்தீவு மந்திரவாதி நூர். ஆம், அந்த அயோக்கியனை அவ்வளவு விடக்கூடாது. விடக்கூடாது. ஜாலத்தீவுக்கு நாமும் புறப்படுவோம். உடனே புறப்படுவோம். மந்திரவாதி தீவுக்கு சுலபமா வந்துட்டோம். அவன் அரமனைக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. எத்தனை பாதுகாப்போ, என்னென்ன ரகசிய சக்திகளோ அதெல்லாம் தெரிஞ்சால திட்டம் போட்டு வேலை செய்யலாம். ஆழம் தெரியாம எப்படி காலை விடுறது? ஆழம் பாக்குற வேலைக்கு நான் போயிட்டு வரேன். இந்த மாதிரி காரியங்கள்னா எப்போதும் பெண்கள் தான் செய்யணும். அண்ணா, ஏதாவது சாக்கு சொல்லி நான் உள்ளே நுழைஞ்சு எல்லா காரியங்களையும் கவனிச்சுடுறேன். பெண்ணானதுனால யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. ஐயோ, அந்த பாவியின் பாசறைக்கு நீ தனியே போறதா? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். பெண் நினைச்சா பேயும் இல்லலாம். இருக்கலாம். அட போயா, எங்க பகுனி நினைச்சா கடவுளை கூட சரிப்படுத்திடுவா, தெரியுமா? நீ புறப்படமா. இந்த எதுக்கும் இந்த மாயா மோதிரத்தையும் கையில போட்டுக்கோ. நான் வரட்டுமா? படைச்சு ஆண்டவ அதை ஊமையாவும் படைக்கப்படாது. என்னங்க, ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கேன். வாமா, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு பிரியமா கேட்காம. பிரியமா கேட்காம உங்ககிட்ட பேசிட்டு நேரம் இல்ல. எனக்கு இதுதான் முக்கியம். வந்த விஷயத்தை சொல்லு. உங்களை கொஞ்சம் தனியா பாக்கணுமே. என்னையா? நீயா தனியா பாக்கணுமா? இங்கயே பாத்துக்கா. இல்லீங்க, பெரிய விஷயமாச்சு, தனியா தான் பாக்கணும். வாங்க அண்ணா. என்னங்க இந்த அரண்மனையில ஒரு வேலை? வேலையா? இங்க இருக்கிற பொம்பளைக்க வேலையை காணுமா? இதுல நீ வேற போவியா? என்னங்க? ஆமாங்க. என்ன அல்ப சொல்பமா நினைச்சிடாதீங்க. நான் ஆடுவேன், பாடுவேன், ஐயோ எல்லாம் செய்வேன். அடியப்பா, எல்லாமே என்னோட விசேஷமா இருக்கும். அவடத்துல மனசு வச்சா ஆகாது ஒண்ணும் இல்லைன்னு உலகம் எல்லாம் பேசுது. இப்ப சொன்னியே, இது நியாயம். இந்த விரல, இந்த விரல ஆட்டினா அரமனையா ஆடும். அரண்மனை ஆதிக்குமே உங்க கையிலேதான் இருக்கேன். ஆமா, என் கையிலதான். எனக்கு உதவி செய்தா வீண் போகாதுங்க. பதிலுக்கு ரொம்ப உபகாரமா இருப்பேன். ரொம்ப சரி. அப்போ நாளைக்கு அரமனையில உங்களை பற்றி பாட்டு ஒண்ணு போட்டாரே புலவர், அதை அற்புதமான ஒரு குரல் பாட வேண்டும், அழகான இந்த மங்கையர் ஆட வேண்டும். ஏன், அப்படித்தானே? மாறன் அவதாரம், மலர் மாறன் அவதாரம், மணிமன்னவாதிகள் மணிதரூபம் கொண்ட மாறன் அவதாரம்.
அருமையான தேர்ச்சி. மற்ற எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு நல்ல தேர்ச்சி உண்டு. புரி சொல்லுவேன், வேக பார்ப்பேன். நீங்க மனசுல நினைக்கிறத நான் கண்ணால பார்ப்பேன். நீயும் ஒரு குட்டி மந்திரவாதி போல இருக்க. பரீட்சை பாருங்க. பாருங்க. அப்ப உங்க கைய கொஞ்சம் நீட்டுறீங்களா? பாம்பாட்டி சித்தனைய பக்தியோடு தான் பணிந்து நான் பார்த்து சொல்லும் புரி நாளும் தவறாதே. சந்திர சூரியரை தரகையை இங்கு வர வழைத்து கண்டிக்கும் இந்திர ஜாலனப்பா நீ ஒரு மந்திர வாரியப்பா. அங்கையில் காணுவது சங்குரேகை அற்புதமானதப்பா அதனால் அதிர்ஷ்டசாலியப்பா. உன் அங்கையில் காணுவது சங்குரேகை அற்புதமானதப்பா அதனால் அதிர்ஷ்டசாலியப்பா. நீ ஒரு அதிர்ஷ்டசாலியப்பா. இவ்வளவுதானே? இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாச்சு. புதுசா ஏதாவது சொல்லுவயா? சொல்றேன். ஊர சுத்தி வந்ததுமா நீ ஊர சுத்தி வந்ததுமா ராஜமாக ஒரு சீய வந்ததுமா முன்னே நீ ஊர சுத்தி வந்ததுமா. சொல்லு சொல்லு. பேரழகி தானா பிடித்தம் தானா உன் சிறியத்திற்கேற்ற பெண் பிள்ளை தானா? அவ பேரழகி தானா பிடித்தம் தானா உன் சிறியத்திற்கேற்ற பெண் பிள்ளை தானா? செஞ்சி வச்ச உண்மைதானா அவளை அம்பக்கம் செஞ்சு வச்ச உண்மைதானா? ஆமான்னு சொல்ல வைக்கப்படலாமா அப்ப? ஆமான்னு சொல்ல வைக்கப்படலாமா? அது சரி. இப்ப ஐயா மனசுல என்ன நினைக்கிறாரு அதை சொல்லுவியா? ஐயா நினைக்கிறதா? நினைச்சது நடக்குமா? நிதானம் ஆகுமா? அனுகூலம் கிடைக்குமா? கிடைக்காதா இல்லையான்னு நினைக்கிறார் ஐயா? நினைக்கிறா நினைச்சது நடக்குமா? நிதானமாகுமா? அனுகூல
அரண்மனை கிடைக்குமா கிடைக்காதா இல்லையான்னு நினைக்கிறான். எல்லாம் சரி முடிவு சொல்லமா. கவலை இல்லாம உங்க வேலை இனி கட்டாயம் முடிஞ்சிடும். கவலை இல்லாம உங்க வேலை இனி கட்டாயம் முடிஞ்சிடும். தவறாத என்ன சாமி தாக்கியாய் சந்தேகம் ஏதுமில்லை அப்பனே. இதுல சந்தேகம் ஏதுமில்லை அப்பனே. சுஷியா வெகு பிரமாதம். நீ வேலைக்கு கொண்டு வந்த பெண் எஜமா என்ன நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ? பைத்தியகாரி பைத்தியகாரி. இனிமேல் நம்பிக்கைக்கு என்ன குறைவு? ராஜகுமாரி கிட்ட என்ன விட்டுட்டான் சம்மதம் தன்னாலும் வரது பாருங்க. அடே அந்த வெண்ணிலோட ஒரு தேர்ச்சி உண்டா? ஆமாங்க நான் எதுவுமே பாக்கி வைக்கல. உன் பேர் என்ன சொன்னாய்? பகுனி குருதேவ். பகுனி 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 பகுனி. ராஜகுமாரி சம்மதித்து விட்டார். இந்த பார் பகுனி சொல்லாம செய்தவங்க பெரியவங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவரு எங்க குருதேவ். நீங்க கவலையே படாதீங்க. ராஜகுமாரிய சரியான இடத்துல சேர்க்கறதா இனிமே ஜம்பேல. சிந்தாமணி ராஜகுமாரி இன்று முதல் பகுனிதான் கவனிக்க வேண்டும். ஆமா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நாள் வராத உதவி இனிமேல் வரப்போறதில்லை. மந்திரவாதியிடம் எப்போதும் நம் தந்திரம் செல்லாது. அம்மா சாதை தவிர வழி இல்லை. அம்மா இவங்களை எஜமான் அனுப்பினார். இனிமே இவங்கதான் உங்களுக்கு பிரதம தோழி. ஆமாமா அம்மா. ராஜகுமாரி உங்களை இனிமே நான் தான் கவனிக்க போறேன். எங்க எஜமா எத்தனை நாளைக்கு தான் சும்மாவே காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஆசைக்கு சீக்கிரம் முடிவு வேணும். அதுக்குத்தான் நான் வந்திருக்கேன். அம்மா நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் போகலாம். அம்மா கிட்டே வராதே. வெட்கம் கெட்டவளி. அட பிரமாதமா கோச்சுக்குவீங்களே. ஏமா ராஜகுமாரி நான் வந்த வேலையை கவனிக்க வேண்டாமா? தெரியமடி நீ வந்த காரியம். ஒரு காமாந்தக்கார பையனுக்கு சரகு வேலை செய்ய வந்திருக்கிறேன். அம்மா நீங்க என்னதான் சொல்லுங்க. உங்களுக்கு புரிய மாப்பிள்ளை கூட உங்களை சேர்த்து வச்சுருதுன்னு தீர்மானிச்சுட்டேன். என் தீர்மானம் தீர்மானமே தான். அம்மா தொடாத என்ன? அட ஆமாம்மா சுகுமா தொட வேண்டிய உடம்ப நான் தொடக்கூடாதுதான். ராஜகுமாரி நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும். சுகுமார் என்கிறவரே உங்களுக்கு தெரியுமா இல்ல? ஒரு நாள் வேட்டையில மானை அடிக்கிறதுக்கு பதிலா அவரை அடிச்சதுண்டா? அதிலிருந்து உங்களை சிநேகம் வளர்ந்ததுண்டா? எதற்காக இந்த எழுவிகள் எல்லாம்? உங்க விடுதலைக்காகத்தான். அம்மா அந்த சுகுமார் இங்கேதான் இருக்கார். பெண்ணே என்னை எவ்வளவு எழுதி ஏமாற்ற முடியாது. அம்மா உங்க அன்பின் அடையாளமா இங்க கொடுத்த மோதிரம் பாருங்க. அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். இந்த சனம் தீவிலேயேதான் இருக்கார். பெரிய படையோட வந்த அழகாலரே பொடியாக பறந்து விட்டார். சுகுமார் தனியாக? தனியாக வரவில்லை, கூட ரெண்டு பேர் வந்திருக்கோம். நாங்க வந்த விதம் பெரிய கதை. ராஜகுமாரி உங்க விஷயத்துல மந்திரவாதிக்கு அனுகூலமா இருக்கிறதாக சொல்லி உள்ளே நுழைஞ்சிருக்கேன். இந்த நாடகத்தை நல்ல விதமா நடிச்சுட்டா நமக்கு விடுதலை நிச்சயம். அம்மா இனிமே ஒரு நாளோ ரெண்டு நாளோ மந்திரவாதி வந்தா ரொம்ப முகம் காட்டுங்க. அவன் ஆசை காட்டித்தான் அழிக்கணும். ஜாக்கிரத. ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா நான் சொன்னதெல்லாம் கவனம். நிற்கிறீர்களே சுவாமி? உட்காருங்க. ராஜகுமாரி உனக்கு தோழியாக ஒரு புது பெண்ணை அனுப்பினேனே. பகுனிதானே மிக புத்திசாலி. சந்தேகம் என்ன? கொஞ்ச நேரத்தில் உன்னை இவ்வளவு மாற்றி விட்டாளே. காத்திருந்தது வீண் போகவில்லை சுவாமி. அவள் வந்ததிலிருந்து எனக்கு புது உயிர். ஆஹா
அவளை கோவில் கட்டித்தான் கும்பிட வேண்டும். நிச்சயமா கோவில் கட்டித்தான் கும்பிட வேண்டும். மல்லிகா, என் விஷயம் இனி என்ன கவலை, சீக்கிரம் தீர்ந்துவிடும். யஜமான், என்ன சங்கதி? நமது சேவை நோக்கி ஒரு கப்பல் வருவது யார் என்று கவனித்தீர்களா? பழைய பேர்வழி ஆலகாலர் ஒரு பெண்ணோடு வருகிறார். கட்டது போதாது போல இருக்கிறது. மடையன் தீவிற்குள் வரட்டும், நாளை அவனை மட்டும் அழைத்து வாருங்கள். புத்தி புகட்டி அனுப்புவோம். ஓ ஆம் சுவாமி, அவன் திமிரில் கட்டாயம் தீவைக்க வேண்டும். அவசியம் செய்கிறேன் மல்லிகா. அப்போ நான் வரட்டுமா? அதற்குள்ளாகவா? ஏன் மோகமானேனே மா மோகனாங்க நான் உன்மேலே, மோகமானேனே மா மோகனாங்க நான் உன்மேலே, மோகமானேனே. மோசம் போனேன் நான் உன்னாலே, யோசனை இல்லாமல் நானே. மோசம் போனேன் நான் உன்னாலே, யோசனை இல்லாமல் நானே. மோகமானேனே தேகம் ஆவி நாமே அன்றோ தேடி வந்தே தெய்வமு நீரே. யோகஜாலி நானே அன்றோ உம்மை போலே உண்டோ உலகில். மோகமானேனே மா மோகனாங்க நான் உன்மேலே, மோசம் போனே நான் முன்னாலே, யோசனை இல்லாமல் நானே. மோகமானேனே மந்திரத்தாலே எந்தங்கை மேலே, மந்திரத்தாலே எந்தங்கை மேலே. மாங்காய் அடியாமல் விழவேதான் செய்குவீர், மாங்காய் அடியாமல் விழவேதான் செய்குவீர். தந்திரசாலி நீர் அன்பு கொண்டாடுவீர், தந்திரசாலி நீர் அன்பு கொண்டாடுவீர். முன்பு நான் செய்த குற்றம் எண்ணாதீர், முன்பு நான் செய்த குற்றம் எண்ணாதீர். சொந்தம் தேடுவீர் என்பம் நாடுவீர் சுந்தரவாடுமே, சொந்தம் தேடுவீர் என்பம் நாடுவீர் சுந்தரவாடுமே. மோகமானேனே மா மோகனாங்க நான் உன்மேலே, மோசம் போனே நான் உன்னாலே, யோசனை இல்லாமல் நானே. மோகமானேனே ஆலகாலரே, என்ன இருந்தாலும் தீவுக்கு நாம் தனியாக வந்ததே தவறு. தவறு ஒன்றுமில்லை, படகுகளோடு வந்து நான் பட்ட பாடு பகவானுக்கு அல்லவா தெரியும். சரி புறப்படலாமா? எங்க? மந்திரவாதியின் அரண்மனைக்கு தான். மந்திரவாதியின் அரண்மனைக்கா? சரியா போச்சு. அந்த மந்திரவாதிக்கு பெண்ணென்றால் அப்படியே வெண்ண மாதிரி விழுங்கி விடுவானா? ஆமா. அப்படியானால் அடுத்து செய்ய வேண்டியது? முதலில் நான் சென்று எல்லா விஷயங்களையும் தெரிந்து வருகிறேன். பிறகு பிறகு பிறகா நம்மை ஏமாற்றிய நாய்க்குட்டிகளை நரம்பு நரமாக விட்டு அறிவோம். பகுனி, ராஜகுமாரி சௌக்கியமா இருக்கிறாளா? சௌக்கியமா இருக்காங்க, ஆனா சந்தோஷமா தான் இல்ல. ஏ இப்ப என்ன சரியா போச்சு? நம்ம வந்தோம்னு தெரிஞ்ச உடனே ஒரே உற்சாகம். பெண் மனசு வச்சா பெரிய காரியமும் அற்ப காரியம். பகுனி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மந்திரவாதிக்கு கடுக்கா குடுக்கறதுக்கு முன்னால ஒரு சிஷ்யா இருந்தாங்க. சிஷ்யனா? ஆமா, அவன பார்த்தா புளிமூட்டை மாதிரியே இருக்கு. அவனை சரிப்படுத்தி அரமனைக்குள்ள நுழைஞ்சு மந்திரவாதி முன்னால ஆடி பாடி ராஜகுமாரி கிட்ட போய் சேரத்துக்குள்ள பெரிய கஷ்டமா போச்சு. அதெல்லாம் சரிதாமா, முக்கியமான காரியத்தை மறந்துட்டு வந்துட்டியே, அவனுடைய அந்தரங்க சக்தி. அட போனா, உள்ள நுழைஞ்சு ஆசாமியை சரிப்படுத்துறதுக்கே நேரம் சரியா போச்சு. அவ ரகசிய சக்திய நாளைக்கு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன், நிச்சயமா தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆலகாதரே, மகாராஜாவின் சொந்த மருமகனாரே, மல்லிகாவை மணக்க மணப்பால் குடிக்கும் மன்மதரே, வாரும்.
உமக்காக அமைச்சிருக்கும் வரியாசனத்தில் அமரும். அமரும். கபடமாக ஒரு பெண்ணை கடத்தி வந்த கலியுக ராவணேஸ்வரா, அவசியம் இல்லை உன் மரியாதை. அத்திரப்படாதீர் அகலகாலரே, அமரும், அமைதியாக பேசுவோம். பேச்சுகள் பிறகு, திருட்டு சொத்தை முதலில் திருப்பிக் கொடுங்க. விருந்தினர் வருந்த கூடாது, முதலில் உட்கார். அட சரிதான் ஐயா, போய் உட்காரும், எல்லாம் பேசி ஒரு முடிவு கொள்வோம். சிஷியா, குருஜி, இது என்ன அஜாக்கிரதை? தெரியாம நடந்து போச்சுங்க. வெகு வினோதமாக இருக்கிறது. உன் வரவேற்பு. வரவேற்பு. பிறருடைய உதவியினால் பெண்களை பணிய வைக்கும் முட்டாள்களுக்கு எங்கள் ஊர் இதுதான் வரவேற்பு. ஆலகாலரே, 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 இவ்வளவு கோபம் கூடாது. எனக்கும் பேச தெரியும், ஆனால் வார்த்தைகள் வேண்டாம். மல்லிகாவை திருப்பிக் கொடு, இது ராஜகட்டளை. ராஜகட்டளை? எந்த ராஜா, எந்த கட்டளை, எப்போது கொடுத்தது? கடைசி எச்சரிக்கை, ராஜகுமாரி தராவிட்டால் உன் தலை உருண்டுவிடும். மனித உருவத்தில் இருந்து கொண்டு ஏன் மானை போல் துள்ளுகிறாய்? துள்ளுவது சரியானபடி துள்ளு. மானை பிடித்து வாயிலில் கட்டுங்கள். குருஜி, எப்படி உபச்சாரம்? மந்திரத்துல மாங்காய் வெட்டும் நினைச்சா பாருங்க, சரியான பாடம். ரிஷியா, குருஜி நீ மகா புத்திசாலி. ஆமாங்க. ஏமாந்து விட்டான். மயக்கம் தெளிவதற்கும் நம் வேலையாக வேண்டும். எல்லாம் ஆகும், கவலைப்படாதீங்க. அம்மா, எல்லா மந்திரவாதிகளுக்கும் ஒரு ரகசிய சக்தி இருக்குமே, இவனுக்கு? நான் பட்ட துயரத்தில் அதை பற்றி நினைக்கவே இல்லை பவனி. அதுதானம்மா முக்கியமா தெரியணும். சரி, நானே தெரிஞ்சுக்கிறேன். எப்படி பவனி? பொறுத்து தான் பாருங்களேன். குருஜி, ஒரு நல்ல செய்தி. என்னங்க? ராஜகுமாரி எப்பொழுது எனக்கு மனைவி ஆகிறாள், அன்று அரண்மனையிலே பெரிய விருந்து, சாப்பாட்டு மேற்பார்வை உன்னை சேர்ந்தது. அஜிஜோ, வேண்டாங்க. ஏன், அப்புறம் யாருக்குமே சாப்பாடு மிஞ்சது. ஏதோ முக்கிய விஷயம் போல் இருக்கு. இன்னைக்கு தேதியில இந்த அரண்மனையில ஒன்ன விட முக்கியம் எதுவுமே இல்லை. ரிஷியா, குருஜி சுருக்கமாக சொன்னாலும் பொருத்தமாக சொன்னாய். பகுனி, ராஜகுமாரி எப்போ எப்போன்னு இருக்காங்க. உங்க விஷயம் சீக்கிரமா முடிஞ்சு போகணும்னு ஒரே தீவிரம். எல்லாம் உன் தயவு. உங்க விஷயத்துல நாங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய திட்டமெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நினைச்சதெல்லாம் நடக்கும். நாங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எஜமானுக்கு பெண்களோட அதிக பழக்கம் இல்ல போல் இருக்கு. ஒழுங்கான முறையில இனிமே தான் பழகணும். கொஞ்சம் இணங்கி வர்ற சமயத்துல பெண்களுக்கு உங்க பெருமை தெரியுறாப்புல, உங்க கட்டிக்காரத்தனம் தெரியுறாப்புல, உங்க வல்லமை தெரியுறாப்புல ஏதாவது வெகுமானம் கொடுத்தா. ரகுனி, இவ்வளவு சொன்னதை முழுவதும் சொல்ல, ராஜகுமாரிக்கு என்னதான் கொடுக்கலாம். ஆனால் உங்களால் முடியுமோ? என்னுடைய தீபத்திற்கு முடியாதது மூ உலகிலும் இல்லை. மூணாவது லோகத்துலதான் நான் நினைச்சது இருக்கு. முப்பதாவது லோகத்தில் இருக்கட்டுமே, நான் நினைத்தா வரும். இந்திரன் பண்டாட்டி இந்திராணி இருக்காளே, அவ கட்ட புடவை இல்ல ஒண்ணு ராஜகுமாரிக்கு கொடுத்தா. கொடுத்தே விடுவோம். பவனி, எங்கம்மா போற? இங்கேயே இர. அட போயா, ஆபசகம். Thank you.
பூதம், நீ தேவலோகம் சென்று இந்திராணி கட்டும் புடவைகளில் மிகவும் சிறந்ததை கொண்டு வா. அம்மா, இதோ தேவேந்திர மனைவி கட்டும் தேவலோக புடவை. என்ன இதெல்லாம்? நம்ம கவலை தீர்ந்தது. அந்த மந்திரவாதியின் ரகசிய சக்தியை தெரிஞ்சுகிட்டு வந்துட்டேன். அட, ரகசிய சக்தியை தெரிஞ்சுட்டு வந்துட்டியம்மா? மகனே, உன்ன போல ஒரு புத்திசாலி. இதோ அவங்க அண்ணன் பகு. அதெல்லாம் சரி பகுனி, இன்னைக்கு இறுதியான ஏற்பாடு. அந்தி சாஞ்சு அஞ்சு நாளைக்கெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் வந்துடுறோம். நீ ராஜகுமாரிக்கு விவரம் சொல்லி தயாரா இருக்கணும். சரி, நாங்க தயாரா இருக்கோம். நீங்க அந்த நேரத்துக்கு வந்துடணும். அதெல்லாம் வந்துடுறோம். வந்து ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது. இனிமேல் பொறுத்து பயன் இல்லை. மந்திரவாதியின் அரண்மனைக்கு நாமே போக வேண்டியதுதான். குறிப்பிட்ட நேரம் வந்தாச்சு சுகுமார், புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதுதான். ஆனால் பகு, முதல்ல நான், பிறகுதான் நீ. சரி சுகுமார, எதுக்கும் மாயா மோதிரம் எங்கிட்ட இருக்கட்டும். சரி புறப்படு. ரொம்ப நிச்சயமா உங்களுக்கு விடுதலை. சகல ஏற்பாடுகளும் ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிருக்கு. அஞ்சு சாஞ்சு அஞ்சு நாளைக்கெல்லாம் சுகுமார் இங்க வரலன்னு சொன்னார். வர நேரமும் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுகுமார் இங்க பிரசன்னமாவார். அப்புறம் அப்புறம் என்ன வரப்பும் கொம்பளத்தில் ரொம்ப குஷியாக மறக்க வேண்டியதான். பகனும் உன் உதவியை உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டாள் ராஜகுமார். அடியேனை அழிக்க அம்மணிகள் அநேக நாளாக திட்டம் போடுகிறா போல இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை எஜமான். எஜமான் எஜமான் துரோகி. யார் துரோகி? ஆளுகாலம் கண்ணிலே மண்ணி தூவி அரசுமாரி அபகரித்த நீரா? அவளுக்குரிய கணவன் எடுத்து அவள் சிறப்பம் வச்சுக்கும் நானா? மூடுவாயே. துரோகி யார் என்பதை காட்டுகிறேன். அதோடு துரோகிகளின் முடிவு என்னவென்பதையும் காட்டுகிறேன். இழுத்துச் செல்லுங்கள் இந்த நன்றி கெட்ட நரிக்குட்டியை. கொண்டு போய் ஓலை குடிசையில் தள்ளி தீய வையுங்கள். இவளும் இவள் திமரும் ஒன்றாக ஒழியட்டும். ராஜகுமாரி, ஒரு பைத்தியகார பெண்ணின் பேச்சு நம்பி பாம்போடு விளையாடி விட்டாய். இன்று நீ அந்த பாம்புக்கு இறை. பரிதாபமான முடிவுக்கு முயற்சி செய்கிறாய். பார் முடிவு யாருக்கு? வீணா வழியாத. யாரும் துணையற்ற வனாந்திரத்தில் அனாரியாக செத்து முடியாது. நீ வந்த வழியும் வந்த வகையும் எப்படியோ அப்படியே போய்விடும். ஓ, என்ன காரியம் செய்து விட்டாய்? பேச நேரில்லை, நீ புறப்படு. பைத்தியகாரி, என் பிடியிலிருந்து இனி நீ தப்ப முடியாது.
கூண்டில் அகப்பட்ட பொற்கிளியே புதி தோடவா பார்க்கின்றாய்? சிலரை சில காலம் ஏமாற்றலாம், ஆனால் பலரை பல காலம் ஏமாற்ற முடியாதம்மா. பொருத்தமான ஜோடிதான், ஆனால் இந்த ஜென்மத்தில் ஒன்றுபட மாட்டீர்கள். பாதகமில்லை, சாவிலாவது ஒன்றுபடுகிறோம். பொறு மல்லிகா, சாவது யார் என்று பார்க்கலாம். கையிலே கத்தி எடுத்துக் கொண்டார் கைதேர்ந்த காதல் வீரர். தீபபூதம், உன் எஜமான் யார் கையில் விளக்கோ அவர் என் எஜமான். சபாஷ், அப்படியானால் மந்திரவாதி உடனே வந்துவிட்டது முடிவு. முடிவு யாருக்கு? உனக்குத்தானே. மந்திரவாதியை கல்லாக்கிவிட்டேன். சபாஷ், அப்படியானால் உனக்கு விடுதலை. அப்படியானால் தீபம் அணைய வேண்டும். அணைவதா? உடைத்தே விடுகிறேன். கையில் பலமான காயம். உனக்கு பட்டா தெரியும். மந்திரவாதி என்ன நான் எங்கே பகனி? ஓலை குடிசின் தள்ளி தீவைக்கு சொன்னான் மந்திரவாதி. ஐயோ!
இதெல்லாம் அப்புறம் முதல்ல ஊருக்கு போடுவோம். அண்ணா யார் தெரியுமா? ஆலகால மந்திரவாதி கோபத்துல மானாக்கிட்டான். பாவம், மானா போனவர் மனுஷனானா தேவையில்லையே. பகு, இது மந்திரவாதியின் கையில இருந்து மந்திரக்கோள், நாங்க எடுத்து வந்திருக்கோம், பயன்படுமாப்பா? சரி கொடு பார்ப்போம். ஏ மந்திரக்கோலே, இதுவரைக்கும் மந்திரவாதியின் அக்கிரம செயலுக்கு அனுகூலமாயிருந்த இல்லையா? இப்போ ஆலகால மனுஷனாகணும்னு அன்போடு ஆசிக்கிறோம். அன்பே ஜெயம் என்பது உண்மையாயிருந்தா நீ இந்த நல்ல காரியத்துக்கு பயன்படு பார்ப்போம். மடையன் மானாக்கி விட்டான், அவனை ஒரு கை பார்க்க வேண்டும். புரிஞ்ச? அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு, இப்ப ஊருக்கு புறப்படுவோம். புறப்படுவோம். நேரம் ஜாலத்தீவிற்கு சென்ற விஷாராணி மாண்டு போன செய்தி ஊர்ஜிதமாகிவிட்டது. ஆட்சி நடத்த தலைவன் தேவை. தலைவனாக வருபவன் தகுதி வாய்ந்தவனாயிருக்க வேண்டும். நாம் பார்த்தவரையில் அரண்மனை போட்டியில் அபூர்வமான வெற்றி பெற்றவரும், விஷாராணியின் சாகசங்களில் சிக்காதவரும், மந்திரவாதியின் மாயாஜாரங்களை நுறுக்கி தள்ளியவருமான சுகுமார் அப்பதவிக்கு ஏற்றவர் என்று நம்புகிறேன். நிறுத்துங்கள். தலைவர் சுகுமாருக்கு. ஆமாம்மா, விஷராடிக்கிட்டு போற குஷியில ஆலக்காலர் என்ன அனாமதயமா விட்டுட்டு போயிட்டாரு. ஊருக்கு போறதுக்கு வழி இல்ல, சர்த்தானு நான் இங்கே இருந்துட்டேன், நீங்க வந்துட்டீங்க. மல்லிகா, உங்கள் பேச்சுக்கு இறங்கி வந்தவில்லையே. இல்லைங்க, பொழுதுபோக்கு விஷயம். இந்த அழகான ஊரில் பேசித்தான் பொழுது போக்க வேண்டுமா? மல்லிகா, அருமையான காட்சிகள், அற்புதமான நந்தவனங்கள், அடாடாடா, அதை பார்க்காத கண்கள். சுகுமாரன் பெரிய மனிதன் ஆகிவிட்டான், சொந்த வேலைக்கே நேரம் இல்லை. உங்களுக்கு விருப்பமானால் நான் அழைத்துக் கொண்டு போகிறேன். நீங்களா? மல்லிகா, இன்னுமா என் மீது சந்தேகம்? அகம் பிடித்து அலைந்த ஆலகாலன் அழிந்து விட்டான். இது புத்தி வந்த புது ஆலகாலன். ஒரு மனுஷன் என்னைக்குமே கெட்டவனா இருப்பானுங்களா? ஐயா முகத்தை பாருங்க, உண்மை தாண்டவமாடுது. ஆலகாலரே, உமது வார்த்தைகளை நம்பலாம் அல்லவா? சத்தியமாக நம்பலாம். ஐயாவோட போங்கம்மா, சும்மா போங்க. நானும் தான் கூட இருந்தேன். பாவி மனுஷன் ஆலகாலம், ஹரிச்சந்திரன் பரம்பரையில இருந்து வந்தவனாட்ட பேசி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே. அயோக்கிய சிகாமணி, அத்தனை பட்டும் அறிவு வராத அற்பன். பகு, மல்லிகாவை எங்கு கொண்டு போயிருப்பான்? பகுனி, பறக்கும் கம்பளம் பத்திரமா இருக்குதான்னு பாத்தியா?
அரண்மனை பூரா தேடியாச்சு. அது சரியுமா? வெச்ச இடத்துல தேடினியா? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. கம்பளத்தை எங்கேயும் காணோம். அதுலதான் இருக்கேன் இருக்கேன். எனக்கு கூட அதுலதான் சந்தேகம். சரி, போன மார்க்கம் தான் ஆகாய மார்க்கம். போன இடம் போன இடம் சொந்த தேசம் தான் போயிருப்பான் போகக்கற்றவன். சுகுமார், பேச்சுக்கு நேரமில்லை, உடனே புறப்பட வேண்டும். உடனே கப்பல் தயாராகட்டும். நல்லா வாயு வேகத்தில் போகிற கப்பலா இருக்க வேண்டும் தெரியுமா? சபையினரே, ராஜகுமாரி மாயமாயம் அறிந்து மாதங்கள் பரவாகின்றன. ராஜகுமாரியும் இருக்கச் சென்ற ஆலகாலரும் அவரது ஆட்களும் அழிந்து விட்டார்கள். அடுத்து செய்வது என்ன என்பது பிரச்சனை. மறைந்து போன அரசகுமாரி தவிர மன்னனுக்கு வேறு வார்த்தை கிடையாது. ஆக அவருக்கு பின் நாட்டின் ஆட்சியை பற்றிய திட்டங்கள் அமைக்கும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆலகாலன் உயிரோடு இருக்கும் வரை அந்த அவசியமே கிடையாது. ஆலகாலன் 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 ராஜகுமாரி திரும்பி விட்டார். திரும்பி விட்டார், அதாவது நான் மீட்டுக் கொண்டு வந்தேன். இந்த நாட்டில் சுத்த வீரன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது நீர்தான் ஆலகாரன். அரசகுமாரியை மீட்க அரும்பாடுபட்டிருக்க வேண்டும். அது பெரிய கதை மகாராஜா. அந்த மந்திரவாதன் தீவை கண்டுபிடித்து அவன் மாயாஜாலங்களை எல்லாம் தூள்படுத்தி அவனுடன் நேருக்கு நேர் போர் செய்து ராஜகுமாரியை காப்பாற்ற நான் பட்ட பாடு. அப்பா, சீதையை மீட்க ராமன் கூட பட்டிருக்க மாட்டான். ஆம், ராமன் கூட பட்டிருக்க மாட்டான். அப்பா, மல்லிகா, கண்ணிழந்த எனக்கு கண் கொடுத்தார் ஆலகாலர். மகா சாமர்த்தியசாரி. அப்பா, என்னை ஆலகாலர் காப்பாற்றினார். ஆம், உன்னை ஆலகாலர் காப்பாற்றினார். அவரே சொல்லுகிறார். ஆலகாலர் சொல்லுவது அத்தனையும் போய். மகாராஜா, இதை நீங்கள் நம்புகிறீர்களா? அமைச்சரே, இதை நீர் நம்புகிறீரா? அப்பா, நான் சொல்லுவது பொய் இல்லை. நான் சொல்லுவது சத்திய வாக்கு. அப்பா, தர்பார், நான் மகாராஜா. மகாராஜா, என்னை காப்பாற்றிய உத்தமர் வேறொருவர் கபடமாக என்னை கடத்தி வந்து ஆலகாலன் கதை கட்டுகிறார். இவள் வார்த்தைகளுக்கு என்ன ருஜி இருக்கிறது? உன் வார்த்தைகளுக்கு என்ன ருஜி இருக்கிறது? மகாராஜா, கடவுள்தான் எனக்கு சாட்சி. அமைச்சரே, ராஜகுமாரிக்கு கடவுளை தவிர வேறு சாட்சி இல்லை. ஆலகாலரே ராஜகுமாரியை மீட்டு நம் கண்ணும் கொண்டு வந்திருக்கிறார். ஆக ஆலகாலரைத்தான் நாம் நம்ப வேண்டும். ஆலகாலரைத்தான் நாம் நம்ப வேண்டும். நமது அறிவிப்பின்படி ராஜகுமாரி இவருக்கே கொடுக்க வேண்டும். மகாராஜா, இது அநீதி. பேசி பயனில்லை. அடுத்த சுபதினத்தில் முகூர்த்தம். அமைச்சரை ஏற்பாடாக. ஆலகாலரே, சந்தோஷம்தானே? சந்தோஷம். அழகாலரே, அரசகுமாரியை காப்பாற்ற நீர்தானா? இல்லை என்று யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? இப்பொழுதாவது சொல், ராஜகுமாரியை காப்பாற்றி யார்? அழகாலரே, என்ன இதெல்லாம்? அந்த மந்திரவாதியுடைய வேலை மகாராஜா. மந்திரவாதித்தான் நீர் கொண்டு விட்டீரே? ஆம், அப்படிதான் கொண்டு விட்டேன். அவனுடைய ஆவி வேலை செய்கிறது. அழகாலரே, மகாராஜாவின் முகத்தை பார்த்து சொல்லும், மந்திரவாதியை கொண்டது நீர்தானா? ஆம். ராஜகுமாரியை காப்பாற்றியது நீர்தானா? நிச்சயமாக. பகு, என்னை காப்பாற்றிய மூவரில் இவரும் ஒருவர். அப்பா,
மூவரில் ஒருவர். இன்னும் இருவர் எங்கே? அரச ஆக்கி எதிர்பார்க்கிறார்கள். அழகாளரே, உம்மை மானாக்கும் சக்தி எங்களிடம் இருக்கிறது. என் கேள்விகளுக்கு உண்மையான பதில் சொல்லும். மந்திரவாதியை கொன்றது யார்? இவர்தான் அப்பா. அழகாளரே சொல்லட்டும், மந்திரவாதியை கொன்றது யார்? இவர்தான். ராஜகுமாரியை காப்பாற்றியது இவரே தான். அப்போது அரசர் அறிக்கை இப்படி ராஜகுமாரியை மணக்க வேண்டியது? இவரேதான்.